வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புள்ள மன்னவனே நாவல். இந்த நாவல் முழுக்க முழுக்க எனது கற்பனையில் உருவான கதை. இந்த நாவலை கேட்டு மகிழ்ந்து உங்களது மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏல வெங்கடாசா, அங்கே உள்ள இன்னும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குற? மணி 4 ஆக போகுது. இந்நேரம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாமே மண்டபத்துக்கு வந்திருப்பாங்கடா. நாம் இன்னும் கிளம்பாமல் வீட்லேயே உட்காந்து ஆட்டிக்கிட்டு கிடக்கிறோம். எல்லாத்தையுமே சீக்கிரம் ஓட்டி கொண்டு வந்து வண்டியில் ஏற்றும்ல, புறவு உங்கள் அரட்ட கச்சேரியெல்லாம் வச்சுக்கலாம் என்று கத்தி கொண்டிருந்தார் தாத்தா நடேசன். இன்று அவரின் ஆசை பேரன் அருண்மொழிக்கு திருமணம். சேலத்தில் உள்ள மிகப்பெரிய மண்டபமான வாணிமஹாலைத்தான் பேசி முடிவு பண்ணியிருக்க, இவர்கள் வசிக்கும் சிவாய நகர் பகுதியில் இருந்த மண்டபத்தை அடைய மிஞ்சி போனால் 15 நிமிடங்கள் கூட ஆகாது. பெண் வீடு திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது. அங்கிருந்து அவர்கள் வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆகலாம். அதனால் அவர்கள் முன்னால் புறப்படணும். வந்து சேர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இங்கிருந்து போவதற்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட வேண்டும் என்ற கேள்வி வெங்கடேசனின் மனதில் பிறந்தாலுமே தந்தையிடம் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு தந்தைக்கு அடங்கிய பிள்ளையாக அவர் இருந்தார். மாப்பிள்ள, வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே வண்டியில் ஏற சொல்லுங்க மாப்பிள்ள என்று அங்கு வந்த தன் மகள் தேவி பிரியாவின் கணவன் கார்த்திகேயனிடம் சொன்னார் வெங்கடேசன். சரிங்க மாமா, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களை அத்தை உள்ளே கூப்பிடுறாங்க, போங்க என்று சொல்லிவிட்டு கார்த்திகேயன் வந்திருக்கும் உறவினர்களை நோக்கி சென்றான். நடேசன் மிகப்பெரிய நகைக்கடை ஓனர். அவர்களுடைய குடும்பம் நடேசனின் தந்தை காலம் தொட்டே பரம்பரையாக தங்க நகை பிஸ்னஸ் தான் செய்து வருகின்றார்கள். அது இப்பொழுது வளர்ந்து தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் எல்லாமே கிளை பரப்பி ஆலமரமாக நிற்கின்றது. அனைத்து கிளைகளுக்கும் தாவி தாவி அதை பொறுப்பாக கவனித்து கொள்ள வேண்டிய முக்கியமான பொறுப்பு இப்பொழுது அருண்மொழி கையில் வந்துவிட, அவனும் அதை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட, அந்த சமயம் பார்த்து அரசலூரில் இருந்து ஒரு கல்வி நிறுவன முதலாளியான கந்தசாமி கவுண்டரின் மகளுக்காக மாப்பிள்ளை கேட்டு நடேசன் குடும்பத்தை நாடி வர, ரதி போல ஜொலித்த பெண்ணை இவர்கள் அனைவருக்குமே பிடித்து போனது. உடனே நிச்சயதார்த்தத்துக்காக நாள் குறித்து தாம்பால தட்டுகளையும் மாற்றிக்கொண்டார்கள். கல்யாணத்திற்கான நாளையும் குறித்து விட்டார்கள். இதோ கல்யாண மண்டபத்தையும் நோக்கி செல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எல்லா வேலைகளும் படபடவென்று 1 மாத காலத்திற்குள்ளாகவே நடந்து முடிந்துவிட்டது. அனைத்து சொந்த பந்தங்களையும் அழைத்து மிகவும் விமர்சையாக திருமணம் நடத்த ஏற்பாடு செய்துவிட்டனர். ஆனாலும் இதுவரையில் பெண்ணிடம் ஒரு வார்த்தை கூட பேசினான் இல்லை அருண்மொழி. அவனுக்கு பார்த்த பெண்ணான பவித்ராவும் அவனிடம் பேச எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இவனாக ஃபோன் பண்ணி பேசிய தருணங்களில் கூட அவள் பேச மறுத்து தவிர்த்துவிட அது பெண்மைக்கே உரிய நாணம் என்று இவன் நினைத்து கொண்டான். அருண்மொழி 6 அடிக்கு மேலான உயரத்தில் உள்ள கம்பீரமான ஆண்மகன். நாள் தவறாத சீரான உடற்பயிற்சியால் அவன் தேகம் இறுகி போய் கிரேக்க சிலை போல காட்சியளித்தான். மா நிறத்துக்கும் சற்று கப்பிய நிறந்தான். அழகான பல்வரிசை, கன்னத்தில் குழி விழ அவன் சிரிக்கும் சிரிப்பு யாரையுமே ஈர்க்கும். தலை கொல்லாத முடியும், அடர்ந்த மீசியும், ஆலை அசத்தும் விழிகளும் கொண்டவன். அவனை பார்க்கும் எந்த பெண்ணுமே ஆச்சரியத்துடன் ஒரு முறையாவது திரும்பி பார்க்க வைக்கும் ஆண் அழகன்தான். அவனை ஒரு பெண்ணுக்கு பிடிக்காமல் போவானேன் என்று நினைத்து பவித்ரா பேசாமல் தவித்து விட்டதை புறம் தள்ளினான் அவனும். கல்யாண தேதியும் நேரமும் நெருங்கி அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள் மண்டபத்திற்கு. சரியாக 5 மணி வாக்கில் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அனைவரும். பொண்ணு வீட்டுக்காரர்கள் இன்னும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. நடேசன் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்த உடனே சென்ற முதல் இடம் சமையல் செய்யும் இடம்தான். சமையல் வேலைகள் எல்லாமே எந்த அளவிற்கு செய்து முடித்திருக்கிறார்கள் என்று மேற்பார்வை செய்தார். என்னையா வேலுச்சாமி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க ஐயா. 7 மணிக்கெல்லாம் சமையல் முடிஞ்சு டைனிங் அறைக்கு வந்தாகணும், சரியா என்று கேட்க, அதெல்லாம் சரியாக செய்து முடித்து கொண்டு வந்து வைத்து விடுவேனுங்க ஐயா. நீங்கள் கவலைப்படாமல் போய் வரவங்களை கவனிக்கிற வேலையாக பாருங்க என்று சமையல்கார வேலுச்சாமி நம்பிக்கை கொடுக்க சிரித்தபடியே தலையை ஆட்டி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார் நடேசன். 6 மணி வாக்கில் பெண் வீட்டார் வந்து சேர மண்டபம் நாதஸ்வர மேலதாளத்துடன் களை கட்டியது. நடேசன், வெங்கடேசன் மற்றும் அருண்மொழியின் அம்மா ஜானகி என்று அனைவருமே வாசலுக்கு சென்று மணப்பெண்ணையும் அவர்கள் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வந்தார்கள். இரவு வரவேற்பு நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடக்க, வந்த உறவினர்களுக்கு பந்தி பரிமாறல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது.
கல்யாண மண்டபம் வேடிக்கை விளையாட்டு என்று களை கட்டியது. ஆனால் அருண்மொழி எவ்வளவுதான் முயற்சி செய்தும் பக்கத்தில் நின்றிருந்த பவித்ராவனை திரும்பியும் பார்த்தாலில்லை. வரவேற்பு முடிந்தது நிச்சய தாம்போல தட்டுக்களை மாற்றிக்கொண்டார்கள். அதன் பின்னர் சம்பந்தம் கலந்து கொள்ள என்று அனைத்து நிகழ்வுகளையும் முடித்து கொண்டு அனைவரும் உறங்கச் சென்றனர். காலை 7:30 ஒன்பது மணிக்குள் முகூர்த்த நேரம் என்பதால் விடியற் காலை 5 மணிக்கு மேல் எழுந்தால் போதும் என்று பொண்ணு மாப்பிள்ளையிடம் சொல்லிவிட நிம்மதியாக உறங்கி போனான் அருண்மொழி. காலை 5 மணிக்கே எழுந்து குளியல் முடித்து ஐயர் சொன்னது போல சாங்கியங்கள் அனைத்தையுமே செய்துவிட்டு 7:30 வாக்கில் மணவறையில் வந்து அமர்ந்து விட்டான். 8:00 ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, தாலி கட்டணும், நாளி ஆயிடுச்சு பாருங்க என்று சொல்ல நடேசன் பொண்ணு வீட்டுக்காரர்களை தேட யாருமே அருகில் இல்லாதது கண்டு குழப்பமான மனதுடன் மணப்பெண்ணின் அறைக்கு சென்று பார்த்தார். அறையினுள்ளே ஆளுகையும் சலசலப்பு குரல்களும் கேட்க, என்ன ஆச்சு அங்க, முகூர்த்த நேரம் வேற கழிய போகுது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு ஐயர் கத்தி கொண்டே இருக்கிறாரு, நீங்கள் என்னடான்னா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். பவித்ராயின் அப்பா அருகில் வந்து அவரின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடிக்க, என்ன சம்பந்தி, என்னாச்சு, ஏன் அலறிங்க சம்பந்தி, எங்களை மன்னிச்சிடுங்க சம்பந்தி, உங்களுக்கு தீராத அவப்பெயரை ஏற்படுத்திட்டோம், எங்கள் பொண்ணு கடிதம் எழுதி வச்சுட்டு அவள் காதலனுடன் ஓடி போயிட்டா சம்பந்தி என்று சொல்லி அவர் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடிக்கும் பவித்ராவின் தந்தையை அதிர்ச்சியில் இமைக்கவும் மறந்து போய் பார்த்து கொண்டு நின்றிருந்தார் நடேசன். அதற்குள் மனமேடையில் அருண்மொழியை மட்டும் விட்டுவிட்டு அனைவருமே மணப்பெண் அறைக்கு வந்து விட்டார்கள். சிறிது நேரம் என்ன ஏது என்று புரியாமல் உட்கார்ந்திருந்த அருண்மொழி மணமேடையிலிருந்து எழுந்து கொண்டான். ஐயர் உடனே, தம்பி நீங்கள் எழுந்திருக்கக்கூடாது, அது அபசகுணமாக போயிடும், உட்காருங்க என்றார். ஐயரே, அங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியல, இங்கே உட்கார்ந்து கொண்டு நான் என்னத்தை பண்ணவா என்று சொல்லி கொண்டே மணப்பெண்ணின் அறைக்கு சென்றான் அருண்மொழி. தாத்தா விஷயத்தை சொல்லி பேரனை தழுவி கொண்டு கண்ணீர் வடிக்க சிலையாகி போனான் அருண்மொழி. அவன் இப்படி ஒரு இடத்தில் தான் வந்து சேருவோம், பேசவும் முடியாமல் தவித்து கொண்டு நிற்க நேரும் என்பதை சற்று முன்னர் வரை எண்ணியதே இல்லை. ஆள் அழுக்கு பேசி கத்தி சண்டையிட சற்று நேரத்திற்கெல்லாமே முடிந்து போனது. மண்டபத்திற்கான முழு செலவையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள முன்வந்து செட்டில் பண்ணினார் பவித்ராவின் தந்தை. அருண்மொழி குடும்பத்தை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். ஒருவரும் ஒருவரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை. கனமான பொழுதுகள் மௌனத்தில் கரைந்தது. ஐயோ, நம்ம அருண்மொழிக்கா இப்படியெல்லாம் ஆகணும், இனிமே எப்படி இவனுக்கு ஒரு வரன் வந்து தகையும், என்னமோ போங்க நடேசன், கோயிலே கதின்னு கிடந்திருப்பார் அவரு, அவர் குடும்பத்துக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு தீராத பழியை கொண்டு வந்து கொட்டிட்டானே. ஊர்க்காரர்கள் அனைவருமே ஆள் அழுக்கு ஒன்று சொல்லி ஆதங்கப்பட இதில் பொறாமைப்பட்டு அவதூறு வார்த்தைகளை அள்ளி இறைத்தவர்களும் பலர். அத்தனையும் தாங்கியது அருண்மொழியின் குடும்பம். ஒரு வருடம் போல ஓடிவிட்டது. அதுவரை பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருந்த குடும்பம் மீண்டும் திருமண பேச்சை ஆரம்பிக்க அருண்மொழியால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனுக்கு திருமணம் செய்து கொள்ளவே சுத்தமாக விருப்பமில்லை. மணவரை வந்து நின்ற கல்யாணம் அவன் மனதில் தீராத காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. தன்னை ஒரு பெண் வேண்டாம் என்று போன வலி அவனை இன்னும் முழுக்கி கொண்டே இருந்தது. அதனால் திருமணத்தை அவன் தீவிரமாக வெறுத்தான், திருமணமே வேண்டாம் என்று ஒதுக்கினான். தாத்தாவிற்கு உடல்நலை குறைபாடு ஏற்பட்டு அதை காரணம் காட்டி குடும்பத்தினர் அனைவருமே வற்புறுத்த தாத்தா நடேசன் அவன் கைகளை பற்றி கொண்டு கண்கள் கலங்க கேட்டபொழுது அவனால் மறுக்கவும் இயலவில்லை. கடனே என்று திருமணத்திற்கு சம்மதித்தான். அவர்கள் பார்த்த பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டினான். சிம்பிளாக சின்ன திருப்பதி மலையில் உள்ள பெருமாள் கோயிலில் திருமணம் நடந்தது. மான்விழி புது பெண்ணிற்கே உரிய 1000 கனவுகளோடு வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அவளிடம் அன்பாக நடந்து கொண்டார்கள். மான்விழிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லதொரு குடும்பத்தில் தனக்கு வாழ இடம் கிடைத்திருக்கிறதே என்று. ஆனால் முதல் இரவு அறையில் தான் அவளுக்கு தெரிந்தது குடும்பத்தினர் மட்டும்தான் தன்னை மனதளவில் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று. அருண்மொழியின் மனதில் தனக்கு இடமில்லை என்பது புரிய மனம் கலங்கி போனால் அந்த பேதை. அவனுக்கு முன்னால் நடந்தது அனைத்துமே அவள் அறிந்திருந்தாலுமே அதை சாதாரணமாக ஒதுக்கிவிட்டாள். பவித்ராவின் தவறிற்கு அருண்மொழி என்ன செய்வான் என்று. ஆனால் அந்த செயலால் அருண்மொழி திருமணத்தையே, ஏன் பெண்ணினத்தையே வெறுத்து இருந்தான் என்பது அவளுக்கு புரியாமல் போனது. இவள் அறைக்குள் நுழைவதற்குள்ளேயே கட்டிலில் கண்மூடி படுத்து தூங்கி போயிருந்த அருண்மொழியை கண்டு அதிர்ச்சி அடைந்த மான்விழிக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அம்மா என்னவோ 1000 கதைகள் சொல்லி உள்ளே அனுப்ப, இங்கே நடப்பது என்னவோ அதற்கு மாறாக இருக்க மலைத்து போனாள் பெண்ணவள். சிறிது நேரம் அமைதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அருண்மொழியையே வெறித்து பார்த்தபடி இருந்தவள்
தன்னையும் அறியாமல் அதே சோஃபாவில் சுருண்டு படுத்து கொண்டு உறங்கி போனாள். காலையில் அவள் எழுந்து பார்க்கும் பொழுது அருண்மொழி அந்த அறையிலேயே இல்லை. அவசர அவசரமாக எழுந்தவள் குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். புடவை மடிப்பை எடுத்து மார்பில் போட்டு பின்குத்தி கொண்டிருந்த அவளின் நிலை அறியாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அருள்மொழி. அவள் இருந்த கோலத்தை பார்த்து திகைத்து நின்று விட்டான். மான்விழிக்கோ வெக்கம் பிடுங்கி தின்றது. நாணத்தோடு தலை கவிழ்ந்து நின்றாள். சாரி என்று முணுமுணுத்து கொண்டே வந்த வழியே திரும்பி விட்டான் அருண்மொழி. முகத்தில் இருந்த வெட்கம் அப்படியே துணி கொண்டு துடைத்தார் போல மறைந்து போனது மான்விழிக்கு. அவன் தொட்டு தாலி கட்டிய மனைவி அவள் துணி உடுத்துவதை பார்த்து முகம் சொலித்து சாரி கேட்டுக்கொண்டு அறையை விட்டு செல்கிறான் என்றால் இவன் எந்த மாதிரி ஒரு கணவன் என்று புரியாத பாவனை அவள் முகத்தில் படர்ந்தது. மானு கண்ணம்மா, எப்படிடா இருக்கிற என்று கேட்ட அம்மாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் மான்விழி. மகளின் திருதிருத்த பார்வையில் சற்றை பதறித்தான் போனார் அம்பிகா. என்னடா கண்ணம்மா, ஏன் இப்படி முழிக்கிற, என்ன ஆச்சு, நீ சந்தோஷமா இல்லையா என்று பதட்டத்துடன் கேட்டார். அம்மாவின் பதட்டத்தை கண்டு தன்னை சுதாரித்து கொண்ட மானு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ராத்திரி சரியான தூக்கம் இல்லை, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது, இன்னைக்கு நல்லா தூங்கி எழுந்ததும் சரியா போயிடும் என்று சொன்ன மகளை அனைத்து உச்சி முகர்ந்தாள் தாய். மான்விழி அவளையும் அறியாமல் சொன்ன பதில் தாயின் மனக்குவரையை போக்கிவிட அவள் சொன்ன அர்த்தம் வேறு, ஆனால் அம்பிகா புரிந்து கொண்ட அர்த்தம் வேறு. தான் சொல்லிய வார்த்தையின் அர்த்தம் புரிந்து கொண்ட மான்விழிக்கு சங்கடமாக போனது. அடியம்மானு, இப்படி அடி கண்டபடி அம்மாவிடம் உளறி வைக்கிறது, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லடி, லூசு லூசு என்று மானசீகமாக தன் தலையில் கொட்டி கொண்டாள். தன் தாய்க்கு எதுவும் தெரியக்கூடாது, மகளுக்கு தான் அமைத்து கொடுத்த வாழ்வு சரியாக அமையவில்லை என்று தெரிந்தாள். அவர் மனம் என்ன பாடுபடும், அதனால் இந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது என்று மட்டும்தான் நினைத்தாள் மான்விழி. தன் முகத்தை சகஜமாக மாற்றிக்கொண்டு தாயை பார்த்து புன்னகைத்தாள். அம்பிகாவின் மனம் குளிர்ந்து போனது. மகளுக்கு நல்லதொரு வரனை அமைத்து அவள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமான மன வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த தாய் வேண்டாத கோயில் இல்லை, வைக்காத வேண்டுதலும் இல்லை. இவர்தான் உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை என்று அருண்மொழியின் புகைப்படத்தை அம்மா அவளிடம் காட்டிய பொழுதே ஏனோ அவளுக்கு அவன் தோற்றம் பிடித்து போக, அதன் பின்னர் அவன் குடும்பம் பற்றியும் அம்மா சொல்ல ஐயோ பாவம் அருண்மொழி என்று தான் தோன்றியது. அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டால் மான்விழி. அம்பிகாவின் தூரத்து சொந்தந்தான் நடேசன் குடும்பம். அம்பிகாவிற்கு நடேசன் குடும்பத்தில் நடந்த அனைத்துமே தெரியும். அருண்மொழிக்கு திரும்பவும் பெண் பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததுமே முதலில் தானாகவே நடேசன் குடும்பத்தை தொடர்பு கொண்டு பெண் கொடுக்க முன்வந்தார் அம்பிகா. அம்மா எப்பொழுதுமே தனது நலனை மட்டுமே யோசித்து தான் எதையுமே செய்வார் என்று நம்பிக்கை இருந்ததால் மான்விழியும் அதை பற்றி பெரிதாக எதுவும் சொன்னால் இல்லை. அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டாள். அம்பிகாவிற்கு நடேசன் குடும்பத்தில் பெண் கொடுத்தால் மகள் அவர்கள் வீட்டில் நல்லபடியாக வாழ்வாள் என்ற நம்பிக்கை அசைக்க முடியாமல் இருந்தது. ஆனாலும் மான்விழியின் முடிவையும் அவர் மதித்தார். நீ சொன்ன சரிதாமா என்று மான்விழியும் சொல்ல கல்யாண வேலையில் இறங்கிவிட்டார் அம்பிகாவும். இவை அனைத்துக்கும் மேலாக மான்விழிக்கு அருள்மொழியை பிடித்திருந்தது தான். திருமணம் கணவன் அவனோடான வாழ்வு இப்படித்தான் எண்ணினாள் மான்விழி. அவர்கள் வீட்டில் சம்மதித்து விட்டார்கள் என்றதுமே அப்போது அவனுக்குமே சம்பந்தம் இல்லாமலா இருக்கும் என்று அப்படித்தான் நினைத்தாள். அப்படி ஏற்றுக்கொண்ட வாழ்வு தான் இது. ஆனால் அருண்மொழி திருமணமான முதல் நாள் முதலிரவு அறையில் அவள் வருவதற்கு முன்னே தூங்கியது தான் அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது. ஆனாலும் அந்த இரவின் நிகழ்வை பற்றி அவனிடம் அவள் பேசினாள் இல்லை. நிச்சயம் இந்த வாழ்விலிருந்து அவளால் பின்வாங்கவும் முடியாது, அது நன்றாகவே புரிந்தது. காரணம் தன் தாய் அம்பிகா. அவர் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டோமே என்று தெரிந்தால் தன் வாழ்வையே முடித்து கொள்ளவும் தயங்க மாட்டார். இவன்தான் கணவன் என்றான பின் அவர்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு கற்பனை அவள் மனதில் இருந்தது உண்மைதான். அதை அவள் மாற்றிக்கொள்ளும் எண்ணத்திலும் இல்லை. திருமணம் முடிந்து இதோ 6 நாட்கள் ஆகி போன நிலையில் அவர்களுக்குள் சாதாரண பேச்சுவார்த்தை கூட இல்லை. அவள் பேசினால் இவன் இம் என்பதை மட்டும் மொழியாக தந்து வேறொன்னும் சொல்லாமல் விலகிவிடுவான். அருண்மொழிக்கு இந்த திருமண வாழ்வு பிடிக்கவில்லை தான். பாரமுகம் காட்டினாலும் அவள் தன்னை விட்டு விலகி போவாள் என்று நினைத்திருந்தான் போல. ஆனால் அவளோ அதை பற்றி சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவள் போக்கிலேயே இருக்க இவள் விலக மாட்டாளோ என்று ஒரு ஐயம் அவன் மனதில் தோன்றியது. அடுத்து வந்த நாட்களும் அருண்மொழி அவளிடம் பாரமுகம் காட்டினான். அவளை விலக்கி வைக்க முயற்சிக்க அவளும் அவனின் பாரமுகத்தை விலக்கி தன் வாக்கில் எதுவும் தெரியாதவள் போலவே நடந்து கொண்டாள். அடுத்து வந்த நாட்கள் எல்லாமே இதே போலத்தான் கரைந்தது தொடர்ந்தது.
இதோ இன்று 6வது நாள். கோயிலுக்கு போக வேண்டும் என்று வந்து சொல்லிவிட்டு போகிறாள்தான். இப்போதெல்லாம் வீட்டில் இருப்பவர்கள் கூட எதுவென்றாலுமே இவனிடம் நேராக சொல்வதே இல்லை. எல்லாத்துக்குமே அவர்களுக்கு மான்வெளி தான் தேவைப்பட்டாள். அவள் மூலம்தான் இவனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. மாமா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அத்தை இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்படி எதுவாக இருந்தாலுமே அவ தான் வந்து நின்னா. அவளின் வருகை அனைத்திற்குமே அவனுக்கு பதில் என்று மட்டும்தான். அனைவருக்கும் ஏதுவாக அவளும் அவளுக்கு ஏதுவாக அனைவரும் இருக்க இந்த அனைவர் என்ற பிரிவில் அருண்மொழி மட்டும் பிரிந்து நின்றானோ என்னவோ. இவள் வந்த பிறகு வீட்டினரிடம் கூட ஒன்று பேசவும் முடியவில்லை, ஒன்று இருக்கவும் முடியவில்லை. ஏதோ வேறாக தோன்றியது அருண்மொழிக்கு. அதிலும் அக்காவின் கணவர் கூட தன்னிடம் பாரமுகம் காட்டுவது போலத்தான் தோன்றியது அவனுக்கு. தேவி கூட கேட்டுவிட்டால்தான், ஏன் வர வர நீ யார்கிட்டையுமே சரியாக பேசி கலந்து கொள்றதே இல்லை? ஆக மொத்தம் தான் அனைவருக்குமே அந்நியமான தோற்றம் தருகிறோமா? அருண்மொழி மனதில் தோன்றியது அது. இப்படியே சிந்தித்து நிற்க மான்வெளி தயாராகி வந்துவிட்டாள். இவன் அப்படியே தான் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் ஒன்றுமே சொல்லாமல் தேவி பிரியாவிடம் போய் அவள் குழந்தையை வாங்கி கொண்டாள். என்ன, நீ மட்டும் வர, அவன் எங்க என்று அவள் கேட்க, கோவிலுக்கு போகணும்னு உங்களை ரெடியாக சொன்னாங்கன்னு நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு என்றாள். நந்துக்கண்ணா, நாம் கோவிலுக்கு போகிறோம், ஜாலி தானே என்று அதன் பின் அவனை ஒதுக்கிவிட்டு நந்தகுமாரை கொஞ்சம் ஆரம்பித்து விட்டாள் அருண்மொழி. தேவி அருண்மொழியை தேடிக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். அவன் அங்கே கிளம்பாமல் சிலை போல நிற்பதை கண்டவள் காட்டமாகி கத்தினாள். டே அருணே, கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் கிளம்பாமல் என்ன இப்படி இடித்த மரம் மாதிரி நின்றுட்டுருக்குற? போ போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. எல்லாருமே ரெடி ஆகி நின்றுட்டுருக்குறாங்க அங்கே, உனக்காகத்தான் வெயிட்டிங் என்று சொல்லிக்கொண்டே அவன் முதுகை பிடித்து தள்ளினாள் பாத்ரூமை நோக்கி. தேவி சென்ற 10 நிமிடங்களில் அருண்மொழி ரெடியாகி கீழே வந்தா. கார்த்திகேயன் காரை எடுக்க முன் சீட்டில் இயல்பாக தேவி பிரியா ஏறிக்கொள்ள குழந்தையோடு மான்வெளி வந்தாள். பின் சீட்டில் ஏறிய மான்வெளியின் அருகில்தான் அருண்மொழியும் ஏறி அமர்ந்தான். மடியில் குழந்தையை வைத்து கொண்டு மான்வெளி இயல்பாகத்தான் அமர்ந்திருந்தாள். ஆனால் அப்படி இயல்பாக அமர்ந்து கொண்டு வருவதற்கு அருண்மொழிக்குத்தான் பெரும் பிரயத்தனம் பட வேண்டியதாக இருந்தது. வீட்டிற்கும் கோவிலுக்குமான பயணம் வெறும் 20 நிமிடங்கள் தான். அந்த 20 நிமிடமும் மான்வெளி அருண்மொழியை ஏறெடுத்தும் பார்த்தாள் இல்லை. அவள் கவனம் முழுவதுமே நந்தகுமாரின் மேலேயே இருந்தது. ஆனால் அருண்மொழி ஏனோ நந்தகுமாரை பார்ப்பது போலவே மான்வெளியையும் பார்த்து கொண்டு தான் வந்தான். நந்தகுமாரை தூக்கி கொஞ்சிட ஆசையாகத்தான் இருந்தது. ஆனாலும் தயக்கம் ஒரு பக்கம், அவள் பணம் கை நீட்ட அவனுக்கு. நந்தகுமாரும் அருண்மொழியைத்தான் பார்த்து கொண்டு பொக்கைவாய் மலர சிரித்து கொண்டிருந்தான். மான்வெளியின் முகத்திலும் ஒரு மெல்லிய புன்னகை தான் படர்ந்திருந்தது. கோயிலுக்குள் நுழைந்தபோது தேவி குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டாள். கார்த்திகோ, நான் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்று போக, மான்வெளி அவர்கள் கொண்டு வந்திருந்த அர்ச்சனை பொருட்கள் மாலை என்று எல்லாத்தையுமே எடுத்து தட்டில் வைத்து கொண்டிருந்தாள். அருண்மொழியோ தேவியை பார்த்து, அக்கா பையனை வச்சுக்கிட்டு ஏன் நின்றுட்டுருக்குற, அப்படி போய் உட்காரலாம் வா என்றான். அவர் வந்ததும் மறுபடியும் எந்திருக்கணும் இல்லையா, அதுக்கு நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன்டா, கொஞ்ச நேரம் தானே, போ என்று தேவி சொல்ல குழந்தையை வாங்கி கொண்டான் இவன். குட்டியை இப்படி கொடு, சரி நீ போய் உட்காரு, பார்த்துடா கழுத்தில் இன்னும் கை வைக்கணும் என்றபடி நந்துவே அருண்மொழியின் கையில் கொடுத்தாள் தேவி. அவ தூக்குனா மட்டும் ஒன்றுமே சொல்கிறதில்ல என்று மனதிற்குள் குமைந்து கொண்டான். அக்கா தம்பியின் இத்தனை பேச்சிற்கும் மான்வெளி நிமிர்ந்து கூட யாரையும் பார்த்தாள் இல்லை, தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள். கார்த்திக் சிறிது நேரத்தில் வந்துவிட்டான். போலாமா என்று தேவி கேட்க, இல்லை அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, பூஜை நடக்குது போல, கூட்டம் கம்மியான பின்னாடி போகலாம் என்று கார்த்திக் சொன்னான். நால்வரும் சிறிது நேரம் காரிலேயே அமர்ந்து கொண்டார்கள். சன்னிதானத்தையே பார்த்து கொண்டிருந்த மானு, அன்னி கூட்டம் குறைஞ்சிடுச்சு வாங்க போகலாம் சாமி கும்பிட என்று அனைவரையும் அழைத்தாள். கார்த்திக் அருண்மொழியின் கையில் இருந்த நந்துவை வாங்கி கொண்டு, நீங்கள் பூஜை தட்டுகளை எடுத்துக்கொண்டு முன்னால் போங்க, நானும் தேவியும் பின்னால் வந்துடுறோம் என்று சொன்னான். அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சரி என்று சொல்லிவிட்டு அர்ச்சனை தட்டோடு எழுந்து நின்றாள் மான்வெளி. அப்படியே திரும்பி அருண்மொழியை பார்த்து கண்களாலேயே கேட்டாள், வருகிறாயா என்று. ஆனால் அருண்மொழியும் அவளை சட்டையே செய்யாமல் அவளுக்கு முன்னால் 2 அடி எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தானே பார்க்கலாம். இதை பார்த்த கார்த்திக்கும் தேவியும் கண்களால் பேசி கொண்டார்கள். கார்த்திகேயன் தேவியை சமாதானப்படுத்தினான். விடு, எல்லாம் சரியாக போயிடும், போக போக அவர்களுக்குள்ளே எல்லாமே சரியாகி நல்லபடியாக குடும்பம் நடத்துவாங்க பாரு என்று மனைவியை சமாதானப்படுத்தினான். ஒரு வாரம் இதயம் தெளிந்த தேவி பிரியா கணவனோடு அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து
ஒருவாறு இதயம் தெளிந்த தேவி பிரியா கணவனோடு அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து கோவிலுக்கு சென்றாள். எங்க மான்வெளி மிகவும் நல்ல பெண் தான். இவளை புரிந்து கொண்டு என் தம்பி அருண் இவளோடு நல்லபடியாக வாழ வேண்டுமே, அதை விட்டு அந்த பவித்ரா பண்ண செயலியை நினைத்து கொண்டு இவளிடம் பாராமுகம் காட்டுகிறானே. எனக்கு ரொம்பவும் பயமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது என்று தேவி சொல்லி புலம்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத தேவி, போக போக சரியாயிடும். இருவருமே ஒத்துமையாக நன்றாக வாழ்வார்கள் பாரு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு சிறிது கால நேரம் தாமதமாகலாம். அதுக்காக வருத்தப்பட்டு கொண்டு நீ உன் உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்று கனிவோடு தேவியை பார்த்து கார்த்திகேயன் சொன்னான். தேவியும் பெருமுச்சொன்றை வெளியிட்டவாறே கார்த்திகேயன் சொல்லை ஆமோதித்தாள். மான்விழி முன்னே சென்று அர்ச்சகரின் கையில் அர்ச்சனை தட்டை கொடுத்தாள். அதை வாங்கி அர்ச்சகர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா என்றார். முதலில் தேவி தன்னுடைய பெயரையும் கார்த்திகேயன் பெயரையும் குழந்தையின் பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்தாள். அதன் பிறகு அர்ச்சனை தட்டு மான்விழியிடம் வந்து நின்றது. மான்விழி இயல்பாக முதலில் நடேசன், வெங்கடேசன், ஜானகி இவர்களின் பெயர்களை சொல்லிவிட்டு அடுத்ததாக அருண்மொழியின் பெயரை சொல்லி பின்னர் தன் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்தாள். அவளின் அந்த செயல் ஏனோ அருண்மொழியை ஈர்த்தது. அவனையும் அறியாமல் அவன் கண்கள் மான்விழியை நோக்கியது. கைகள் கடவுளை நோக்கி கரம் கூக்கியிருக்க அவன் கண்களோ மான்விழியை நோக்கித்தான் தவம் கிடந்தது. மான்விழியோ இதை எதையுமே அறியாமல் இயல்பாக கண்களை மூடி கடவுளை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சேரும் வரையில் கூட அருண்மொழிக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு மனதில் தோன்றி கொண்டே இருந்தது. அது என்ன என்று இனம் காணவும் முடியவில்லை. அவனால் பார்வை மட்டும் ஏனோ மான்விழியின் பக்கமே சென்று மீண்டு கொண்டிருந்தது. வீடு வந்து சேர்ந்ததும் காரை விட்டு இறங்கி முதலில் வீட்டிற்குள் சென்றவள் மான்விழிதான். ஹாலில் ஈசி சேரில் சாய்ந்தபடியே கண்களை மூடிப்படுத்திருந்த நடேசன் அருகில் சென்று நின்றாள். அரவம் கேட்டு கண் விழித்தார் நடேசன். குனிந்து அவர் பாதம் தொட்டு வணங்கி எழுந்து மான்விழியின் தலையில் கை வைத்து நல்லா இருடாமா என்று ஆசீர்வாதம் செய்தார் நடேசனும். மான்விழி அவரிடம் விபூதி பொட்டலத்தை நீட்டினாள். அன்போடு அதை வாங்கி அவள் நெற்றியில் சிறிது இட்டுவிட்டு தன் நெற்றியில் இட்டு கொண்டார் நடேசன். அவர் பார்வை கணிந்திருந்தது. இந்த குடும்பத்திற்கு ஏற்றவள் இவள்தான். இனி இந்த குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தி செல்வாள் இவள் என்று அவரின் மனதில் எண்ணம் தோன்றியது. அது முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்தது, ஒரு நிறைவையும் கொடுத்தது. அப்படியே கண்மூடி திரும்பவும் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டார். அவரை தொந்தரவு செய்யாமல் திரும்பி உள்ளே சென்ற மான்விழி அத்தை மாமாவிடமும் விபூதி பொட்டலத்தை நீட்டினாள். அவர்களும் அவளை நல்லா இருமா என்று அன்போடு வாழ்த்திவிட்டு எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டார்கள். மான்விழியின் பின்னே வந்த அருண்மொழி இந்த காட்சிகளை கண்டதுமே மனதிற்குள் நிகழ்ந்து போனான். எதுவுமே பேசாமல் மாடி ஏறி தன் அறைக்குள் சென்று விட்டான். அவன் மனது சுழலில் அகப்பட்ட படகு போல ஆடிக்கொண்டிருந்தது. மான்விழியின் பக்கம் சாயவா வேண்டாமா என்று. மான்விழியின் அம்மா அம்பிகா ஒரு பை நிறைய பழங்களுடன் தாம்பாளத்தட்டுடன் அங்கே வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவரை கண்டதும் ஈசி சேரிலிருந்து எழுந்த நடேசன் வாமா அம்பிகா வா வா என்று வரவேற்றார். எப்படிப்பா இருக்கிறீங்க என்று அவரை அன்போடு விசாரித்தபடியே அம்பிகா அவர் பாதம் தொட்டு வணங்கினாள். எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கிறேன். உன் பொண்ணு என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா தெரியுமா அம்பிகா என்று மன நிறைவோடு சொன்னார் நடேசன். சத்தம் கேட்டு உள்ளறையிலிருந்து வெங்கடேசன், ஜானகி இருவரும் வந்து அம்பிகாவை வரவேற்றனர். முகம் மலர, வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கிறீங்க என்று அன்போடு நலம் விசாரித்தார்கள். நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று பதில் விசாரிப்பு தந்தார் அம்பிகா. சமையல் அறையிலிருந்து வந்த மானு அம்மாவை கண்டதும் அம்மா என்று அழைத்து கொண்டே ஓடி சென்று அவளை கட்டி கொண்டு அன்போடு கன்னத்தில் முத்தமிட்டாள். இந்த காட்சியை அப்பொழுதுதான் மாடியில் இருந்த அருண்மொழி சத்தம் கேட்டு தனது அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தான். அவனையும் அறியாமல் அவன் முகம் புன்னகையில் மெலிந்தது. மான்விழியின் செய்கையை கண்டு எப்படி குழந்தை போல அம்மாவை கண்டதும் குதூகலிக்கிறாப்பாரு என்று எண்ணிக்கொண்டான் மனதில். தேவி குழந்தையை தூக்கி கொண்டு மேலே மாடி ஏறி வந்தவள் அருண்மொழியை பார்த்து கண்களால் சைகை செய்து கீழே போகும்படி சொன்னாள். அவனும் மௌனமாக தலையை ஆட்டிவிட்டு படி இறங்கி வந்தான். மாமியாரின் கால்களில் தொட்டு வணங்கி கொண்டு வாங்காத்த என்று வரவேற்றான். அவன் செய்கையை பார்த்த அனைவருமே வாயடைத்து போனார்கள். இருக்காத பின்ன இதுவரைக்கும் அவன் யாரிடமும் முகம் கொடுத்து பேசவில்லை. அம்பிகாவை அவன் திரும்பி பார்த்து மதித்து ஒரு வார்த்தை பேசினான் இல்லை. இன்று அவர் கால் தொட்டு வணங்குகிறான் தான். என்றாலும் அனைவருக்குமே அது அதிசயத்தை தந்தது. மான்விழி இமைக்க மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இவருக்கு இப்படியெல்லாம் கூட இதமாக நடந்து கொள்ள தெரியுமா என்று அவளுக்கு தோன்றியது. அம்பிகா மாப்பிள்ளையும் பெண்ணையும் விருந்து கலைக்கவே வந்திருந்தார்.
அம்பிகை இருந்து உணவருந்துவிட்டு அவர்கள் இருவரையுமே விருந்துக்கு அழைத்து விட்டு கிளம்பி போனார். போகும் பொழுது மான்விலியின் தலையை லேசாக வருடினார். உடம்பை பார்த்துக்கோமா, மனு எதுவானாலும் எனக்கு ஃபோன் பண்ணுடா என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கி போனது. நீ நல்லா தானடா இருக்கிறே என்று ஆற்றாமையால் கேட்டார். சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலுமே மான்விலி சொல்லாமல் வாயடைத்து நின்றாள். நன்றாக இருக்கிறேன் என்பது போல தலையை மட்டும் மாட்டினாள். கண்கள் கலங்கிட அருண்மொழி இதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். சொல்ல போனால் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமா போயிட்டு வாங்க அத்த, உங்க பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று சொல்லத்தான் வேண்டும். அவன் அப்படியான முத்துக்கள்லாம் அவனின் வாயிலிருந்து உதிருமா என்ன, மனதில் கூட தோன்றவில்லையே. அப்போது அவனுக்கு என்னவோ வேடிக்கை. இது இப்படித்தான் இருந்த அவனும் அவன் அம்பிகாவை வாங்காத்தை என்று வரவேற்றதே பெரிய விஷயம் போல எண்ணி இருந்தான். அவன் எதுவும் பேசாமல் பிடித்த சிலை போலவே அமைதியாக நிற்பதை கண்ட மான்விழிக்கோ ஆற்றாமையால் உள்ளம் நடுங்கியது. அப்படியே அம்மாவுடனேயே கிளம்பி போய்விட்டால்தான் என்ன என்று கூட ஒரு கணம் தோன்றிவிட்டது. எதுவுமே பேசாமல் விடுவிடு என்று மாடியேறி தன் அறைக்குள் சென்று விட்டாள். ஏனோ மான்விழிக்கு அப்படி ஒரு அழுகை வந்தது. அப்படியே கிளம்பி போயிருந்தால்தான் நன்றாக இருக்கும் போல மனது ஆற்றாமையால் வெம்பி போனது. ஆனால் தன் நிலை அறிந்தால் அம்மா தாங்குவாளா? அதற்கு மேல் வாழ்வில் தோற்றுப்போனவள் என்ற பெயர் தனக்கு ஏன் என்ற கேள்வியும், முயற்சி கூட செய்யாத தோல்வியை தழுவிட வேண்டுமா என்ற எண்ணமும் வாட்ட சுருண்டு கிடந்தாள் கட்டிலில். மனது திடமாக இருந்தாலும் கூட இந்த நொடியை கடந்திட முடியாது. அவளுக்கு அழுகை வரத்தான் செய்தது. மான்விழி அழுது கொண்டே போவதை பார்த்த கார்த்திக், என்ன அருண் இதெல்லாம் என்று அருணை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டான். நான் என்ன செஞ்சனா என்று அலட்சியமாக தோள்களை கொளுக்கினான் அருண். டே ஒழுங்கா போய் என் பேத்திய சமாதானம் பண்ணு என்று நடேசனும் சொல்ல, தாத்தா என்றான். நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, முதல்ல நீ போய் சமாதானம் பண்ணுற வழியை பாரு, முதல்ல போடா என்று அதட்டினார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜானகியும், போடா போய் மானுக்கிட்ட பேசுறா என்று அவன் முதுகை பிடித்து தள்ளினார். என்னை விட நேற்று வந்தவ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக போயிடுச்சு, அவள் துக்கம்தான் இவங்களுக்கு பெருசாக தெரியுது என்று மனதிற்குள் முணுங்கி கொண்டே மாடி ஏறினான் அருண்மொழி. சே வீடா இது, எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டுதுங்க எல்லாருமே என்று முணுமுணுத்து கொண்டே அறையை நோக்கி சென்றான். அவன் காலடி சத்தம் கேட்ட உடனே முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு கட்டிலிலிருந்து எழுந்து அமர்ந்தாள் மான்விழி. இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்காக இப்படி அழுதுகிட்டே ஓடி வந்த, எல்லாருமே என்ன தப்பு சொல்கிறதுக்கா என்று அவளை பார்த்து எரிந்து விழுந்தான். அவளோ இவன் என்ன கேட்கிறான் என்று புரியாது பார்க்க, நீ பண்ணுறது எல்லாமே சரி, நான் பண்ணுறது எல்லாமே தப்பா, அதுக்கு தானே இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ண என்றான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது உன்கிட்ட சொல்லாலையும் செய்கையாலையும் நான் எத்தனையோ தூரம் காட்டிட்டேன். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி பண்ணுறது தான் தப்பு என்று இவனே ஒரு முடிவுக்கு வர, போதும் என்று எழுதுவிட்டாள் அவள். இவ்வளவு கத்தவில்லை தான், ஆனால் அவள் போதும் என்ற சொல் அழுத்தமாக வர அதிலேயே பேச்சு நின்று போனது இவனுக்கு. கண்களில் ஒரு தீவிர பாவத்தோடு அவளின் முகத்தினை நேருக்கு நேராக அருண்மொழி பார்க்க, அழுது சிவந்திருந்த கண்களும் இன்னமும் ஈரமாக இருந்த இமைகளும் கண்களை விட லேசாக சிவந்திருந்த கன்னமோ அதைவிட இன்னும் பல பலத்த அவளின் துடிக்கும் இதழ்களோ அவனின் கண்களில் பட்டு மனதிற்குள்ளேயே போக மீண்டும் ஓர் நெஞ்சடைக்கும் உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. ஆனால் மான்விழியோ வந்தவங்க என்னோட அம்மா, பட் நம்மளை தேடி யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எப்படி பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது. நான் என்ன தப்பாக பேசிட்டேனா, வாங்கத்த என்று வரவேற்க தானே செய்தேன். ஓ அது மட்டும் போதுமா, வேற அன்பான விசாரிப்பு வேண்டாமா, அவங்க கிட்ட உட்காந்து ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா? அவள் பேசுகையில் அவளின் முகத்தில் தோன்றிய கோபம் கூட அவனை திகைக்க வைப்பதாக இருந்தது. அந்த எரிச்சலில் நான் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், அப்படியே என்றாலுமே நீ எனக்கு சொல்ல வேண்டியதும் அவசியமும் இல்லையே, உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது என்கிட்ட, நான் வாங்கன்னு கூப்பிட்டதே பெரிய விஷயம் தெரியுமா என்று அவன் சொல்ல கொதித்து போனாள் மான்விழி. ஓ அப்படியா, அவ்வளோ பெரிய மனுஷரா நீங்கள், வாங்கன்னு நீங்கள் சொன்ன உடனே அதுவே உங்களுக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு இல்லையா, உங்கள் வாயிலிருந்து முத்து உதிர்ந்தது போல் அந்த வார்த்தைகளை நான் எடுத்து கோக்கணுமா என்று ஏளனமாக கேட்டாள். அவளின் வார்த்தைகள் அவனை சூடேற்றிவிட, ஏய் என்று கத்திக்கொண்டே அவளை அறைந்திருந்தான் அருண். அவன் அடித்ததுமே அதிர்ந்து போய் நின்று விட்டால் மான்விழியும். கண்ணம் தீயாக எரிந்தது அவளுக்கு. கண்களில் அவளையும் அறியாமல் மீண்டும் கண்ணீர் துளிகள் துளித்துவிட நொடி பொழுதுதான் அந்த நிலை.
தன்னை சுதாரித்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள் மான்விழி. எங்கிருந்து தான் அவளுக்கு அப்படி ஒரு வேகம் வந்ததோ? என்னையே அடிப்பியா நீ என்று அவனின் சட்டையை கொத்தாக பிடித்து தன் அருகே இழுத்து நிறுத்தியவள், உன்னை திருப்பி அடிக்க எனக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா? இல்லை, ஆனால் அதை விட உனக்கு வலிக்க வைக்கவும் எனக்கு தெரியும், தெரியுமா என்று வார்த்தைகளை விட்டாள். அதே தீவிரம் குறையாமல் அவனின் முகம் பார்க்க அவனும் அவள் ஏ என்று கத்தி அவனை மரியாதை குறைவாக பேசி இழுத்ததில் கொஞ்சம் திணறித்தான் போய் நின்று கொண்டிருந்தான். அருண்மொழியின் உச்சந்தலையில் ஏறியிருந்த கோபம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் அந்த கோபத்தினுடைய இப்போது இன்னும் ஏதோ ஒன்று அவளின் நெருக்கம், அவளின் ஸ்பரிசம், அதற்கு மேலாக அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகையின் வாசம், இதெல்லாம் தாண்டி மான்விழியின் கண்களில் தெரிந்த சீற்றம். அவனை ஏதோ செய்ய, என்ன செய்ய முடியும் உன்னால என்று சொன்னவன் கரமோ தன் சட்டை மீது இருந்து அவளின் கரத்தை பற்றி விளக்க அவளோ இன்னமும் இறுக்கி பற்றினாள் சட்டையை. அவனும் கூட கைகளை விளக்க பற்றினானா இல்லை விளக்க விடாமல் இருக்க பற்றினானா தெரியவில்லை. அவள் கைகளை பற்ற வேண்டும் என்றே பற்றினானா அதுவும் தெரியவில்லை. அவனின் செயல் அவனுக்கே புரியாத புதிராகத்தான் இருந்தது. உன்னை திருப்பி அடித்தாலோ இல்லை உன்னை விட்டு போனாலோ அசிங்கம் உனக்குத்தானே. ஏற்கனவே ஒருத்தி மனமேடை வரை வந்து விட்டு விட்டு ஓடிவிட்டாள், இப்பொழுது நானும் போய்விட்டால் என்று நிறுத்தி நிதானமாக கேட்டாள் மான்விழி என்று முன்னை விட சத்தமாக கத்தினான் அருண். அருண்மொழிக்கு அவளின் வார்த்தைகள் சுட்ட நெருப்பு, உடல் எல்லாமே எரிச்சலை கொடுப்பது போல இருந்தது. அவனோ அவன் தன்னை விட்டு விலகி போக மாட்டாளே என்றுதான் இத்தனை நாளும் விரும்பி காத்து கிடந்தான் தான். என்றாலுமே அதை அவள் வாயால் கேட்டபோது அதன் அர்த்தமே வேறாக அவனை தாக்க நிலை குலைய வைக்க கோபத்தில் கத்தியிருந்தான் சத்தமாக. அவன் கத்தியது அனைவருக்குமே கேட்க என்னவோ ஏதோ என்று அனைவருமே மாடி ஏறி ஓடி வந்தனர். தேவி எதிரறையில் தான் இருந்தா, அதனால் வேகமாக முன்னாடி வந்து என்னடா இது என்று பார்க்க மான்விழி அருண்மொழியின் சட்டையை பிடித்து நிற்பதும் அவளின் கன்னத்தில் அருண்மொழி அடித்த தடமும் தெரியவும் என்னவோ ஏதோ என்று பதறிப்போனாள் தேவியும். அருண், என்னடா இதெல்லாம் என்று தம்பியை பார்த்து கேட்டாள். தேவி வந்து கத்திய சத்தம் கேட்ட மான்விழி சட்டென்று அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்து விட்டாள். அதற்குள் வீட்டில் இருந்த அனைவருமே மாடி ஏறி வந்து விட்டனர். அவர்கள் இருவருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை என்பது புரிந்தது. ஆனால் என்னவென்று புரியாமல் வீட்டில் உள்ள அனைவருமே மலைத்து போய் வாயடைத்து நின்றார்கள். நடேசன் ஓர் எட்டு முன்னால் வந்து நின்று பேரனை பார்த்து கேட்டார், அருண், டேய் அருண்மொழி, அவள் அடிச்சியாடா? அவரின் கேள்விக்கு இருவருமே பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றனர். நிலத்தை பார்த்தவரே, அப்பா உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, அவளை கேள்வி வேற கேட்குறீங்களா என்று வெங்கடேசன் எரிந்து விழுந்தார் தன் பங்குக்கு. ஜானகியோ, ஏண்டா 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 அடிச்ச பாவண்டாவ என்று அதட்ட அவ்வளவுதான் மான்விழிக்கு பொறுமை பறந்து போனது. எதுக்கு இப்போ எல்லாருமே ஆள் ஆளுக்கு அவரை கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டோம். அவர் சத்தமாக பேசினதால தான் உங்கள் காதுகளை விழுந்துச்சு. நீங்கள் வர வேண்டியதாகவும் போச்சு. மெதுவாக கத்தியிருந்தா இப்போ இது கூட உங்களுக்கு கேட்டிருக்காது. இவர் தான் சொதப்பி வச்சிட்டார். ஒரு சண்டையை கூட இந்த ஆளால் ஒழுங்காக போட முடியல என்று அருண்மொழியை பார்த்து திட்டினாள். அருண்மொழியோடு சேர்த்து அனைவருமே ஆ என்று வாயை பிளந்து கொண்டு தான் பார்த்தனர். அவள் சொல்வதிலேயே புரிந்து போனது, இது எங்களுக்குள்ளான விஷயம், இதில் நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது என்று மறைமுக கட்டளை இருந்தது. ஆனாலும் யாரின் மனதும் கேட்கவில்லை. மான்விழிக்கு அதற்கு மேல் என்ன பேசுவது என்றும் புரியவில்லை. வாய்மூடி கொண்டாள். கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யவெல்லாம் அவளுக்கு வரவே வராத ஒன்று. அருண்மொழியிடம்தான் இப்படி சொன்னேன் என்று பெரியவர்களிடமும் அவள் சொல்லியதை திரும்பவும் சொல்லவும் முடியாது. இப்போது இந்த சூழலை மௌனமாக கடந்திட வேண்டும் என்றுதான் நினைத்தாள். அது அருண்மொழிக்கும் புரிந்ததோ என்னவோ. அம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று அவனின் குரல் இறங்கியிருந்தது. எதுவாக இருந்தாலும் அடித்தது தவறு என்று இப்போது அவனுக்குமே புரிந்தது போல. மான்விழி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். தேவியிடம் நீங்கள் போங்க அண்ணி, குட்டி அங்கே தனியாக இருக்கிறான் இல்லையா என்று தேவிக்கு தனியாக சொல்லி அவளை நகர்த்திட முயன்றாள். அது தேவிக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்றாக தெரியவில்லை, அனைவருக்குமே சொல்லப்பட்ட செய்தியாக தான் தெரிந்தது. அவர்களும் வேறு வழி இல்லாமல் தலையை கவிழ்ந்தவாறு வெளியேறினர் அந்த அறையை விட்டு. தனது அறைக்குள் திரும்பி வந்த மான்விழிக்கு கண்ணமும் மனமும் ஒரு சேர எரிந்தது. எவ்வளவு திமிர் அவனுக்கு, என்னையே அடிக்க கை ஓங்கிட்டான், அடித்து வரட்டானே என்று மனதிற்குள்ளேயும் பொறுமினாள். அதே கடுப்போடு கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அறைக்குள் நுழைந்த அருண்மொழியை பார்த்தாள். பார்த்த அவளின் கண்கள் தீயை கக்கின. ஏய் இங்கே வா என்று அழைத்தாள். அவளின் ஏக வசன அழைப்பை கேட்டு அப்படியே திகைத்து நின்று விட்டான் அருண்மொழியும். என்ன அப்படி முழிக்கிற, என்னை அடிச்ச இல்லை, கண்ணமெல்லாம் எரியுது, போய் ஐஸ் கியூபும் எனக்கு குடிக்கிறதுக்கு ஐஸ் வாட்டரும் எடுத்துட்டு வா என்று ஏவினாள்.
அருண்மொழிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளின் ஏவலுக்கு தானாகவே கட்டுப்பட்டான். இதையெல்லாம் பக்கத்து அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தேவி பிரியாவுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. தம்பி அவளுக்கு ஒரு அடி கொடுத்தாலும் கொடுத்தான், அவை இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி கொண்டிருக்கிறாளே, நன்றாக மாட்டிக்கொண்டு விழிக்கிறான் பாரு என்று எண்ணி விழுந்து விழுந்து சிரித்தாள். அருண் அறையை விட்டு வெளியில் வந்தவன் அக்காளின் அறையில் சிரிப்பு சத்தத்தை கேட்டு எட்டி பார்த்தான். அங்கே கார்த்திகேயனும் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்ததை கண்டவன் கோபத்தில் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு, இப்போ என்னத்தை கண்டுட்டீங்கன்னு, எதுக்கு இந்த இழிப்பிழிக்கிறீங்க என்று எரிச்சலோடு கேட்டான். டேய் வீணை எங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா, போ சீக்கிரம் போய் ஐஸ் கியூப்பும் வாட்டரும் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடு, இல்லைனா நீ லேட்டாக போனதுக்கும் நீ தான் வாங்கி கட்டிக்கணும் என்று சொல்லிவிட்டு வாயை பற்றி கொண்டு சிரித்தாள் தேவி. அருண்மொழிக்கு கடுப்பாக இருந்தது, அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவ தன்னை விரட்டுறா, அதை கேட்டு அக்கா சிரிக்கிறா, எப்படி இப்படி மொத்த குடும்பமும் மான்விழிக்கு ஆதரவாக நிற்கிது? இதை நினைத்து அவனுக்கு வியப்பு அகலவே இல்லை. இத்தனை நடந்ததற்கு பின்னரும் ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது, மான்விழி தன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாள். ஏனோ அந்த எண்ணமே அவனுக்கு மனதில் மகிழ்வையும் ஒரு நிம்மதியையும் கொடுத்தது போல. முகமும் மனமும் மலர்ந்து இருக்க அதே நினைவோடு போய் ஐஸ் கட்டியும் ஐஸ் வாட்டரையும் எடுத்துக்கொண்டு மாடியேறினான். அவன் செய்கையை கண்டு ஹாலில் அமர்ந்திருந்த நடேசன், வெங்கடேசன், ஜானகி அனைவருக்குமே உதட்டில் சிரிப்பு நெளிந்தது. அதை அடக்கி கொண்டு அவன் பாராமல் தலையை குனிந்து கொண்டார்கள். அவனுக்கும் அவர்கள் தன்னை பார்த்து சிரிப்பது நன்றாக புரிந்தாலுமே அவர்கள் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் மௌனமாக அகன்று விட்டான். அறைக்குள் வந்தவன் நேராக கட்டிலின் அருகே சென்று அமர்ந்திருந்த மான்விழியின் முன்னால் நின்றான். அரவம் கேட்டு கண் விழித்த மான்விழி அவன் முன்னால் ஐஸ் கியூபுகளை நீட்டிக்கொண்டு நிற்பதை கண்டவளுக்கு புருவம் தானாக மேலே ஏறியது. அவளின் புருவத்தூக்களை கண்டவன் மௌனமாக வாட்டர் பாட்டில் மூடியை திறந்து அவள் கைகளின் அருகே நீட்டினான். வாங்கி குடித்தவள் திரும்பவும் அவனிடத்திலேயே நீட்டினாள் பாட்டிலை. அதை கடனே என்று வாங்கி பாட்டிலை மூடி வைத்து விட்டவன் மீண்டும் அவளை நோக்கினான். இன்னும் இந்த மகாராணி என்னென்ன ஏவலெல்லாம் ஏவ போறாளோ தெரியலையே என்றது அவன் பார்வை. திரும்பவும் மான்விழி அவனை பார்த்து கை நீட்டினாள் ஐஸ் கட்டிகளுக்காக. அவன் ஐஸ் கூப்புகளை எடுத்து அவள் கைகளில் வைத்தான். அதை வாங்கியவள் கன்னத்தில் அதை வைத்து மெல்ல வலப்புறம் இடப்புறம் என்று தேய்த்தாள். சிறிது நேரத்திற்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தாள். மீதி இருந்த ஐஸ் கியூப்புகளை திரும்பவும் அவனிடமே கொடுத்து விட்டாள். அதை கருமமே கண்ணாக வாங்கி கொண்டு சென்று அறையின் ஓரத்தில் இருந்த மேஜையில் வைத்தான். கடவுளே, நான் ஏன் தான் அவளை ஒரு அடி அடித்தேனோ தெரியலையே, அதுக்காக என்னை இந்த பாடுபடுத்துறாளே பாவி, மனதிற்குள் முணுமுணுத்தான். மான்விழிக்கு அவனை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தான் அறைக்குள் வந்தாலே மோட்டு வலையே வெறுத்து பார்த்து கொண்டிருப்பவன், தன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க கூச்சப்படுபவன், ஒரு வார்த்தை தன்னிடம் பேச தயங்குபவன், இன்று தான் இட்ட ஏவலை தலையாய கடமையாக தாங்கி செய்கின்றான். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறானே, இவனிடம் தான் அடி வாங்கியது கூட பரவாயில்லைதான் போல என்று தோன்றியது இப்போது அவளுக்கு. அவன் மீது சிறிது நேரத்துக்கு முன்பிருந்த கோபமெல்லாம் இப்பொழுது இல்லை, பனிக்கட்டியாக கரைந்து போயிருந்தது. ஏனோ இந்த வாழ்விலிருந்து அவளால் வெளியேற முடியும் என்றும் தோன்றவில்லை. போராடியேனும் வாழத்தானே ஆக வேண்டும், ஆனால் இது சுகமான போராட்டமாகத்தான் இருக்கப் போகிறது என்று தோன்றியது. மான்விழிக்கு அருண்மொழியை மாற்றுவது அத்தனை சிரமமான காரியம் இல்லை என்று தோன்றியது. சிறிது நேரம் கழித்து மான்விழி இறங்கி கீழே வந்தாள். சமையல் அறைக்கு சென்று ஜானகிக்கு சமையல் செய்ய உதவினாள். ஜானகியோ பேசாமல் அமைதியாக அவளின் முகத்தை பார்ப்பதும் வெங்காயத்தை நறுக்குவதுமாக இருக்க இயல்பாக அவள் கைகளிலிருந்து வெங்காயத்தை வாங்கி தான் நறுக்க ஆரம்பித்தாள். ஜானகிக்கும் அவளின் செய்கைகளை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தன் மகன் இவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னிடம் எவ்வளவு தன்மையாக இருக்கிறாள் என்று நினைத்தாள் ஜானகி. ஏனோ முன்பை விட இன்னும் அவளை ரொம்பவும் பிடித்து விட்டது அவளுக்கு. அருண்மொழிக்கு அந்த வாரத்தில் புதிதாக ஆரம்பித்த கடையின் விஷயமாக பெங்களூருக்கு செல்ல வேண்டி இருந்தது. திரும்பி வருவதற்கு 3 மாத காலமாகலாம். நகைக்கடையின் வேலை எல்லாமே முடித்து அதை ஆரம்பித்து அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிட்ட இருந்து கவனிக்க வேண்டியிருப்பதால் அடிக்கடி போய் வருவது சிரமமாக இருக்கும் என்னும் பட்சத்தில் வேலை நன்றாக நடக்க வேண்டுமே, அதனால் அங்கே தங்கியிருந்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் மான்விழியை விட்டு இந்த 3 மாத காலம் தான் பிரிந்திருப்பதும் நல்லது என்று அவன் மனதிற்கு பட்டது. அதனாலேயே அந்த 3 மாத கால நீட்டிப்பை அவனும் விரும்பினான். இது கல்யாணத்திற்கு முன்பே தொடங்க வேண்டிய கடைதான். ஆனால் தன்னை இப்பொழுது தனியாக அனுப்ப வீட்டில் உள்ள அனைவரும் சம்மதிப்பார்களா என்ற ஐயமாக இருந்தது அவனுக்கு.
அன்று வேலையை முடித்துவிட்டு திரும்பி வீட்டிற்கு வந்த அருண்மொழி வீட்டில் யாருமே இல்லாதது கண்டு திகைத்து போனான். வீட்டில் மான்மொழி மட்டுமே இருந்ததால் அவளிடம் போய் எங்கே போய்விட்டார்கள் அனைவரும் என்று கேட்க அவனுக்கு தயக்கமாக இருந்தது. அவளை எதுவும் கேட்காமல் வீட்டிலேயே சுற்றி சுற்றி வந்தா. அதை கண்ட மான்வெளியோ அவனிடம் தானாகவே சென்று எல்லாருமே விசேஷத்துக்கு போயிருக்கிறாங்க என்று சொன்னாள். அவனும் அதற்கு வழக்கமான பதிலாக என்று மட்டுமே சொன்னவன் அமைதியாக ஹாலில் அமர்ந்து கொண்டான். அவனின் மனது பேசி என்று அவனை தூண்டியதுதான் அவனுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது என்று புரியவே இல்லை. யோசனையோடு அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தான். காப்பி போடவா என்று கேட்டாள் மான்விழி. சரி போடு என்றான். அவன் முகமே சரியில்லை என்று சொல்லியது அவளுக்கு. அதை புரிந்து கொண்டு அவளே அவனிடம் சென்று என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டாள். அவன் முகம் பார்த்து நாம் மனதில் நினைத்தது எப்படி இவளுக்கு தெரியும் என்று பார்க்க, இல்லை உங்கள் முகம் என்கிட்ட ஏதாவது பேச வந்தால் தான் இப்படி விளக்கண்ணை குடித்தது மாதிரி இருக்குமே, அதுதான் கேட்டேன். என்ன என் முகம் விளக்கண்ணை குடித்தது போலையா இருக்குது? இவளுக்கு என்னை பார்த்தா எப்படி தான் இருக்குது? அருண்மொழிக்கு அவளை என்ன செய்வது என்றே தெரியாமல் குழம்பி போனா. அருண்மொழிக்கு அவள் அப்படி பேசுவது கோபத்தை கொடுப்பதற்கு பதிலாக சிரிப்பை தான் கொடுத்தது. சிரித்து கொண்டே அவளை பின்தொடர்ந்து அவனும் சமையல் அறைக்குள் சென்றான். அவன் இலகுவாக சிரித்ததை கண்ட மான்விழிக்கோ சந்தோஷமாகத்தான் இருந்தது. சிரிக்கும் பொழுது இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான், இதே போல எப்பொழுதுமே என்னிடம் சிரித்த முகமாக இருந்தால்தான் என்னவா என்று மனதிற்குள் கேள்வியும் பிறந்தது. ஏதோ என்னிடம் சொல்ல வந்தீர்கள் என்று திரும்பவும் அவனுக்கு நினைவூட்டினாள். அது வந்து புது கடையை திறக்கிற விஷயமா, நான் பெங்களூர் செல்ல வேண்டியிருக்கிறது, வேலை முடிய 3 மாத காலம் ஆகலாம், அதுவரை நீ இங்கே இருக்க வேண்டும், அதை சொல்லத்தான் என்று தடுமாறிக்கொண்டே விஷயத்தை போட்டு உடைத்தான் அருண்மொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது நான் உங்களை விட்டு போகணும், இல்லைன்னா நீங்கள் என்னை விட்டு போகணும், அப்படித்தானே என்று கேட்டாள் மான்விழி. அவள் வார்த்தைகளை கேட்ட அருண்மொழிக்கு மனதிற்கு சங்கடமாக போனது. மனக்குழப்பத்தில் இப்படி இவளை வருத்த வேண்டியிருக்கிறதே, தன்னுடைய மனக்குழப்பம் எப்பொழுதுதான் தீர்வது என்று மனதிற்குள் ஆயாசம் பிறக்க, இதற்கு வேற வழியும் தெரியல. அவனுக்கு கொஞ்ச கால அவகாசமும் தேவைப்பட்டது அவளுடன் ஒன்றி வாழ்வதற்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நீ சரியாக புரிஞ்சுக்காம நீயா தப்பாக முடிவெடுத்து, அவன் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்க நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சிக்கல, நீங்கள் சொல்கிறதோட அர்த்தமே அது தானே, என்ன அங்கே கூட்டிகிட்டு போக உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளவுதானே, நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன் என்று எழுந்து சென்று விட்டாள். அத்தனை நேரம் மனதில் இருந்த சந்தோஷம் இப்போது மான்விழிக்கு துணி கொண்டு துணித்தாற் போல அகன்று போனது. தான் விலகாது இருப்பதால் இவன் விலகி போகிறானா என்று மனம் என்ன ஒரு அவமான உணர்வு அவளுக்குள் சுட. ச, என்ன கொடுமையான வாழ்க்கை இது, விருப்பம் இல்லாதவனோடு வம்படியாக ஒரு வாழ்வு வாழ வேண்டும், என்னை விலகிப்போ என்று கூட சொல்லிவிட்டான் நான், ச, அதுதான் அவளால் முடியவும் இல்லை. அதுக்காக தனக்கு அவனை பிடித்திருந்தாலுமே தன்மானம் விட்டு என்னை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சி கேட்கவும் அவளால் முடியல. என்ன செய்யலாம் என்று யோசிக்கையில் அம்மாவின் ஞாபகம். காலையிலிருந்து அம்மாவோடு பேசவும் இல்லை, இப்போது உடனே பேச வேண்டும் போல தோன்ற அழைத்து விட்டாள். அழுதுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க அம்மாவின் சொல்லுடா கண்ணு, என்ன காலையிலிருந்து பேசலை என்ற விசாரிப்பில் நொடியில் உடைந்து போனாள் மான்விழி. அம்மா என்றவுடன் அவளுக்கு அவளையும் மீறிய கேவல். கண்ணுமா என்னடா ஆச்சு என்று அம்பிகாவும் பதறிப்போனார். அவள் குரலை கேட்ட அவருக்குமே அழுகை தான் வந்தது. என்னடா கண்ணு நடந்தது, நான் வேணா நாளைக்கு வரட்டுடா, என்னடா ஆச்சு சொல்லுடாம்மா என்று ஏதேதோ தடுமாறிக்கொண்டே கேட்க, தாய்க்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் மான்விழியும் விழித்தாள். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சுமா, அதுதான் கூப்பிட்டேன். அப்போ நான் ஃபோனை வைக்கட்டுமாம்மா என்று ஒருவாறு சொல்லி சமாளித்து விட்டு ஃபோனை கட் பண்ணினாள். தன் மனம் இத்தனை பலவீனப்பட்டு ஆறுதலுக்காக யாரேனும் ஒருவரை நாடும் என்பதெல்லாம் கனவில் கூட அவள் நினைக்காத ஒன்று. அம்மாவிடம் பேச பேச எங்கே அனைத்தையுமே கொட்டி விடுவோமோ என்று அஞ்சியே தான் ஃபோனை கட் பண்ணி வைத்தாள். முதல் நாள் தானே அங்கே போய் அவளை பார்த்துவிட்டு வந்தேன், அதற்குள் என்ன அம்மாவின் மனதும் அங்கே கிடந்து அடித்து கொண்டது. எதற்காக இப்போ திரும்பவும் அழைக்கிறாள் என்று எண்ணி குழம்பி போனார் அம்பிகாவும். ஏனோ அம்பிகாவுக்கு உடனே மகளை பார்க்க வேண்டும் போல ஒரு எண்ணம் தோன்றி மனதை பிழிந்தது. அவளின் குரல் அவளை அழைத்து தன் மகளுக்கு ஏதோ தீராத துன்பம் வந்துவிட்டது போல அந்த தாய் மனமும் அடித்து கொண்டது. இந்த விஷயங்கள் எதுவுமே அருண்மொழிக்கு தெரியாது. அவன் நினைத்து கொண்டிருந்தது என்னவோ மான்விழி அறையில் இருக்கிறாள் என்றுதான். அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்து பேசியதோ அழுததோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. தான் சொல்லிய விஷயத்தை மான்விழி யோசித்து பார்ப்பாள்.
என்று அவன் நினைத்து கொண்டிருக்க அவளுக்கு தனிமை வேண்டும் என்று அவன் ஒதுங்கியிருந்தான். பேசாமல் ஹாலில் பிஸ்னஸ் மேக்சினை எடுத்து புரட்டி கொண்டே அமர்ந்து விட்டான். 2 மணி நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்தவனுக்கோ ஆச்சரியம் அதிர்ச்சி. அங்கே அம்பிகா நின்றிருந்தார். அவனுக்கு வார்த்தையே வரவில்லை. நேற்று தானே வந்துவிட்டு போனார், அதற்குள்ளே திரும்பவும் வந்திருக்கிறார்களே என்று தடுமாறினான். பெங்களூர் லால்பாக் ரோட்டில் கருப்பு ஜீன்ஸ் ஆஸ்கிரே ஷர்ட்டில் தன் இரு கைகளையும் நுழைத்து பேண்ட் பாக்கெட்டில் தன் இரு கைகளையும் நுழைத்து கொண்டு முகம் ஏதோ யோசனையில் சுருங்கியிருக்க அவன் பார்வை சாலையோரம் இருந்த நர்சரி கடையில் வைத்திருந்த புதிய வகையான ஆர்கிட் செடிகளின் மீது இலக்கின்றி வரித்து கொண்டிருந்தது. அவன் மனது கலவையான உணர்வுகளை சுமந்து கொண்டிருந்தது. ஆச்சு, அவன் பெங்களூர் வந்து 1 வாரம் கழிந்து போனது. வீட்டில் உள்ள அனைவரையுமே சமாதானம் செய்து ஒரு வழியாக பெங்களூரும் வந்து சேர்ந்து விட்டான். அன்று மான்வெளியின் அழுகையும் அவள் தாயின் வருகையும் கண்டு சற்று ஆடித்தான் போனான் அருண்மொழி. அம்பிகாவின் வருகையை மான்வெளியே எதிர்பார்க்கவில்லைதான். அருண்மொழி திகைத்து நிற்கையில் அவள் தான் ஏதோ சமாதானம் சொல்லி தாயை சமாளித்து அனுப்பினாள். அம்பிகாவும் அவர்களுக்குள் ஏதோ சிறிய மன வருத்தம் போல. அவன் ஊருக்கு செல்லும் விஷயத்தை மகளின் வாய்மொழியாக கேட்டவளுக்கு மகளின் முகவாட்டத்திற்கான காரணமும் புரிந்து போனது. அந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் அவர்களாக பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே என்று அவருமே வந்த வழியே திரும்பி வீட்டிற்கு வந்துவிட்டார். இரவு விசேஷத்துக்கு சென்று திரும்பிய குடும்பத்தார்களிடம் தான் பெங்களூர் செல்ல இருப்பதை சொன்னான் அருண்மொழி. சும்மா போயிட்டு வாடா பேராண்டி, என் பேத்தியையும் உன்கூடையே அழைச்சி கொண்டு போ என்று நடேசன் சொல்ல, அதில் தாத்தா அங்கே ஹோட்டலில் தான் தங்கணும், அது சரியாக வராது. நான் சைட்டுக்கு போகும் நேரத்தில் அவள் தனியாக தானே ஹோட்டலில் இருக்க நேரம், அதுதான் நான் மட்டும் போயிட்டு வரேனே என்று முடித்தான். அதெல்லாம் வேண்டாம், நீ மானுவையும் கூட அழைச்சிட்டு போ, அவள் அங்கே சமாளிச்சுக்குவா என்று ஜானகியும் சொல்ல, அம்மா ஆமாம்மா, அம்மா சொல்கிறதும் சரிதான்ப்பா, மருமகளை நீ கூட்டிகிட்டு பெங்களூருக்கு போ என்று வெங்கடேசனும் ஒத்து ஊதினார். அதற்கு மான்வெளிக்கும் மிகவும் கடுப்பாக இருந்தது. இப்படி எல்லாருமே கெஞ்சி கூத்தாடி கேட்டு அப்புறம் அவன் சம்மதிச்சு நான் அவனுடன் போக வேண்டுமா என்ற கேள்வி பிறந்து அவள் சுயமரியாதையை சீண்ட வெகுண்டு போனாள் மான்வெளி. மாமா தாத்தா, நான் அவருடன் இப்போ போகலை, உங்கள் எல்லார் கூடவும் இருக்கணும் போல தோணுது, ப்ளீஸ் நான் இங்கேயே இருக்கிறேனே என்று முடித்து விட்டாள். அவள் அப்படி சொல்ல கேட்ட அருண்மொழிக்கோ ஏனோ கோபந்தான் வந்தது. ஏன், நீ தான் அவளை அழைத்து செல்ல விரும்பவில்லையே, அப்புறம் ஏன் உனக்கு கோபம் வர வேண்டும் என்று அவன் மனசாட்சி அவனை குத்தியது. அனைவருக்குமே மான்வெளியின் மனது புரிந்து தான் இருந்தது. இருவருக்கும் இடையே எதுவும் சரியாக இல்லை என்பது அங்குள்ள அனைவருக்குமே புரிந்த விஷயந்தானே. இடைவெளி குறைய வேண்டும் என்று தான் அவர்களும் வற்புறுத்தி மான்வெளியை அவனுடன் அனுப்ப தீர்மானித்தார்கள். ஆனால் அவளுக்கோ விருப்பம் இல்லை என்றானதுமே அவள் மனதுக்கு மரியாதை கொடுத்து அவள் முடிவை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தை ஏதும் சொல்லாமல் அவளை அணைத்து கொண்டாள் தேவி பிரியா. கார்த்திகேயன் எதுவுமே பேசாமல் அருண்மொழியின் முதுகை தட்டி கொடுத்து விட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். தேவி பிரியாவும் எதுவும் பேசாமல் குழந்தை நந்துவை தோளில் கிடத்தியபடியே கணவனை பின்தொடர்ந்து சென்று விட்டாள். பேராண்டி, நீ செய்யறது எதுவுமே என் மனசுக்கு சரியா படலை, அவ்வளோதான் சொல்லுவேன். போய் 1 வாரத்துக்குள்ளே அங்கே ஒரு வீடு எடுத்து எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு வந்து பிள்ளைய கையோடு கூட்டிகிட்டு போகிற வழியப்பாரு. இல்லை, இங்கே இருக்கிற பெங்களூர் தானே, தினமும் போயிட்டு வந்து சேரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று ஆணையாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார் நடேசன். மான்வெளி அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு தங்கள் அறைக்கு செல்ல, ஜானகியும் வெங்கடேசனும் உன் போக்கு எங்களுக்கு ஒன்றும் சரியாக படலப்பா, பழசை நினச்சி கிடைச்ச வாழ்க்கையை கோட்டை விட்டுடாத, அவ்வளோதான் சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களும் சென்று விட்டார்கள். அருண்மொழி ஹாலில் தனித்து நின்றான். ஏனோ வாழ்விலும் தனித்து விடப்பட்ட உணர்வு தோன்றி அவன் மனதை அலைக்கழிப்பு செய்ய சோர்ந்து போய் அப்படியே சோஃபாவில் வெகு நேரம் அமர்ந்திருந்தான். எவ்வளோ நேரம் அப்படியே அமர்ந்திருந்தானோ தெரியவில்லை. ஒருவாறு தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு எழுந்து அறைக்குள் சென்றான். அங்கே அறையில் கட்டிலில் படுத்து நிச்சலமான உறக்கத்தில் இருந்த மான்வெளியை பார்த்ததுமே அவனுக்கு மனது ஆற்றாமையால் வருந்தியது. நான் போவதால் இவளுக்கு சிறிதும் வருத்தமில்லை போல, எதையுமே பொருட்படுத்தாமல் எப்படி நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறாள் பார் என்று எண்ணி மனதிற்குள்ளேயே அவளை திட்டி தீர்த்தான். அன்று இரவு முழுவதும் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டு நன்றாக உறங்கும் மான்வெளியையே பார்த்தபடி கொட்ட கொட்ட விழித்திருந்தான் அருண்மொழி. அடுத்த நாள் காலை உணவை முடித்து கொண்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பி பெங்களூர் வந்து சேர்ந்து விட்டான்.
பெங்களூருக்கு வந்தவுடன் கடை தொடங்குவது சம்பந்தப்பட்ட வேலைகள் அவன் மனதை வசப்படுத்தி கொள்ள வீட்டு நினைவுகளை ஒதுக்கிவிட்டு வேலையில் கவனமானான். இரவு பொழுதில் அதன் தனிமையில்தான் மான்விலியின் முகம் வந்து மனக்கண்ணில் அறைய சோர்ந்து போய் இப்படி பெங்களூரு நகரின் வீதிகளில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கை இனி எப்படி போகுமோ என்று குழம்பி போயிருந்தா அருண்மொழி. ஏற்கனவே ஒரு பெண்ணால் மனதளவில் சிதைக்கப்பட்டு அந்த காயங்களே இன்னும் ஆறாமல் இருக்க, அதற்குள் தன் குடும்பத்தாரின் வற்புறுத்தலினால் மான்விலியின் கழுத்தில் தாலியும் கட்டியாயிற்று. அவளை மனதளவில் ஏற்றுக்கொள்ள சிறிது காலதாமதம் ஆனாலுமே அதற்குண்டான காலத்தை கொடுக்க மறுக்கும் குடும்பத்தாரின் மீதும் அவனுக்கு மன வருத்தம்தான் இருந்தது. ஆனால் அவன் மனத்தயக்கத்தை ஓரளவு புரிந்து கொண்ட மான்விலியோ அவன் கேட்கும் காலதாமத்தை புரிந்து கொண்டு அவனை விட்டு விலகியிருக்க சம்மதிக்க, அவளின் அந்த புரிதல் ஏனோ அருண்மொழியின் மனதை தொட்டது. அவன் அறியாமலே அவன் மனம் மான்விலியின் நினைவுகளை சுமந்து செல்ல விரும்பியது. வந்த ஒரு வாரத்திலேயே ஏனோ அவளை நாடி ஓடிவிட துடித்தது அவன் இதயம். பேசாமல் தாத்தா சொல்லியது போல இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கி அவளையும் தன்னோடு அழைத்து வந்து விட்டால்தான் என்ன என்று ஒரு கணம் தோன்றியது. தோன்றிய உடனே அதனை செயலாக்க மேனேஜரை அழைத்து அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வருகிறதா என்று பார்த்து அதை வாங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிவிட்டான். சொல்லிய பின்தான் அவசரப்படுகிறாயோ அருண்மொழி என்று அவன் மனது கேள்வி கேட்க, அதை அடக்கி வேலையில் கவனத்தை செலுத்தினான் அருண்மொழி. ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்தால்தானே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனம் ஒன்றி வாழ முடியும் என்று மனதிற்கு சமாதானம் கூறினான். அடுத்து வந்த ஒரே வாரத்திலேயே புதிய அப்பார்ட்மெண்ட் வாங்குவதற்கான வேலைகள் எல்லாமே நிறைவாக முடிந்தது. இரண்டு பேர் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கி போட்டு வீட்டை அழகுபடுத்தி விட்டான். அவன் பெங்களூர் வந்து சேர்ந்து இன்றோடு இரண்டு வாரங்கள் முடிந்து போய்விட்டது. இதுவரை அவன் மான்விலியிடம் ஃபோனில் பேசினான் இல்லை. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களிடம் பேசினாலுமே அவளிடம் மட்டும் இன்னும் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். சொல்லப்போனால் அவள் ஃபோன் நம்பர் கூட அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒட்டுதல் இன்றி இருந்தவன் தான் அவன். ஆனால் இன்று அவள் நினைவாகவே இருந்தான். அருகில் இருக்கும் பொழுது தோன்றாத உணர்வுகள் எல்லாமே அவளை விட்டு தொலைவில் வந்தவுடன் மனதிலும் உடலிலும் தோன்றி பேயாட்டம் போட்டது. சரி, இனிமே தாங்க முடியாது. அவ தன்னை பற்றி என்ன நினைச்சாலுமே சரி, ஊருக்கு சென்று அவளை கையோடு அழைத்து வந்து விட வேண்டும். இந்த அப்பார்ட்மெண்ட் விஷயத்தையும் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே இதுவரை அவன் சொன்னானும் இல்லை. அவ்வளவு பிகு பண்ணி கொண்டு வந்தவன் இப்பொழுது அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொண்டு போய் அவளை கையோடு கூட்டி வரப்போகிறேன் என்றால் குடும்பத்திலுள்ள அனைவருமே தன்னை கேலி செய்வார்கள் என்று புரிந்தாலுமே அதை அவன் பொருட்படுத்தவும் இல்லை. இப்போதைய நிலையில் உடனே கிளம்பினான் சேலத்தை நோக்கி. அவன் பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு கிளம்பியது வெள்ளி என்று மாலை 4 மணிக்கு. இரவு 7 மணி வாக்கில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவனை எதிர்பாராத வீட்டினர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயினர். வாடா பேரண்டி, இப்போதான் உனக்கு எங்கள் நினைப்பே வந்துச்சா என்று கேட்டார் நடேசன். தாத்தா, நான் எப்போ உங்களையெல்லாம் மறந்திருந்தேனா என்று பதில் கேள்வி கேட்டபடியே மான்விலி எங்கே என்று கண்களாலேயே தேடினான். கார்த்திகேயனும் தேவி பிரியாவும் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டிருந்தார்கள். ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வெங்கடேசன் எழுந்து மகனை வரவேற்றார். கிச்சனில் இருந்து வந்த ஜானகி மகனை கண்டு அருண் வாடா வா வா என்று பாசத்தோடு அணைத்து கொண்டார். எங்கு தேடியுமே மான்விலி மட்டும் அவன் பார்வைக்கு அகப்படவே இல்லை. வந்தவுடன் அவர்களிடம் அவளை பற்றி கேட்கவும் சங்கடமாக இருந்தது. அதனால் தன்னை அடக்கி கொண்டு அவளை பற்றி எதுவுமே கேட்காமல் மாடி ஏறி தன் அறைக்குள் சென்று விட்டான் அருண்மொழி. அருண்மொழி யாரை பார்க்க வேண்டுமென்று அவ்வளவு அவசரமாக வந்தானோ அவள் வீட்டிலேயே இருக்கவில்லை. எங்கே போயிருப்பா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படி சொல்லணும்னு தோணவே இல்லை பார். அவளுக்கு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஒருவேளை அவள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாள். யாரிடம் கேட்பது? அக்காவும் வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டாளா என்று மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டு பெங்களூரிலிருந்து தானே காரை ஓட்டி வந்தவன் அந்த அலுப்பு தீர குளிக்கவும் செய்யாமல் அப்படியே படுத்து கிடந்தான். அவ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவில்லை என்று உனக்கு கோபம் வருகிறதே, என்றாவது அவள் ஃபோன் நம்பரை வாங்கி அவளுக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்று உனக்கு தோன்றியதா? அவன் மனசாட்சி இடித்துரைக்க எப்படி அவள் ஃபோன் நம்பரை வாங்கிறது என்று யோசித்தான். அக்காவிற்கு ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன என்று தோன்ற உடனே செல்லை எடுத்து தேவியின் நம்பரை அழுத்தினான். சொல்லுடா அருண், எப்படிடா இருக்கிற என்று கேட்டாள் தேவி. ஃபோனை எடுத்த தேவி பிரியாவோ, அக்கா நான் நல்லா இருக்கிறேன், இங்கே தான் சேலத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆச்சரியமானாள். டே, என்னடா சொல்கிற, நம்ம வீட்டிலே இருக்க, எப்படா வந்த
இப்போதாங்க வந்தேன். மாமா எப்படி இருக்கிறாங்க? நந்துக்குட்டி எப்படி இருக்கிறான்? என்ன பண்ணுறான்?" என்று கேட்டான். "டேய், நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். மானுக்கிட்ட பேசுறியா? மான் இங்கே தான் இருக்கிறா?" என்று கேட்டாள். "என்ன, மான் அங்கே தான் இருக்கிறாளா? ஆமாம். அம்மா உங்ககிட்ட சொல்லலையா இதை?" "இல்லை, நான் வந்ததையும் ரூமுக்கு வந்துட்டேனா?" என்று இழுத்தான். "சரி சரி, நான் மானுக்கிட்ட கொடுக்குறேன், பேசு" என்று ஃபோனை பக்கத்தில் நந்துவை தூக்கி வைத்து கொண்டு விளையாட்டு காட்டி கொண்டிருந்த மான்விழியின் கைகளில் திணித்துவிட்டு நந்துவை வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் தேவி. ஃபோனை கையில் வாங்கிய மான்விழிக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. அதனால் பேசாமல் அமைதியாக காதில் வைத்திருந்தாள். அவள் அமைதியாக இருக்க கண்ட அருண்மொழிக்கோ கோபம் தலைக்கேறியது. எல்லாரிடமும் வாய் கிளிய பேசுவா? இன்னைக்கு என்னிடம் பேசுவதற்கு என்ன வந்ததா என்று என்னை ஏக வசனத்தில் அன்று அழைத்து வேலை வாங்கியவள் தானே இவள், இப்போது மட்டும் என்ன வந்ததா என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டே தொண்டையை கனைத்தான். "என்ன இது, ஃபோனில் என் தம்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான் என்று சொல்லித்தானே அண்ணி என் கையில் ஃபோனை கொடுத்தாங்க. ஆனால் தம்பிக்கு பதிலாக குதிரை அல்லவா கணக்கிறது?" என்று சத்தமாகவே அவன் காதுகளில் விழும்படியே சொன்னாள் மான்விழி. அவளின் துடுக்குத்தனமான வார்த்தைகளை கேட்டு அருண்மொழிக்கு பக் என்று சிரிப்பு வந்தது. இவளுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி தான், எப்படி டைமிங்காக டைலாக் அடிக்கிறப்பாரு என்று மனதிற்குள் சிலாகித்து கொண்டா. "என் குரல் உனக்கு குதிரை கணிப்பது போல இருக்கா?" என்று கேட்டான் அருண்மொழி. "ஃபோனை வைத்து கொண்டு பேசாமல் கணித்தால் குதிரை என்று தானே தோன்றும்?" என்று நக்கலாக கேட்டாள் மான்விழி. "சரி சரி, அந்த பேச்சை விடு. நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி அங்கே போய் உக்காந்துருக்கிற?" என்று கேட்க. "என்னது, சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி வந்துட்டேனா? நான் வீட்டில் தாத்தா மாமா அத்தை எல்லார்கிட்டேயுமே சொல்லிட்டு தானே வந்தேன்" என்று சொன்னாள் மான்விழி. "அவங்க தான் உனக்கு முக்கியம், நான் இல்லை இல்லை. நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையோடு வந்தால் நீ பாட்டுக்கு போய் அங்கே உக்காந்துட்டுருக்குற? என்னடா இது ஆச்சரியம், இதுதான் எட்டாவது உலக அதிசயமா? சாருக்கு என் ஞாபகம் கூட இருக்குதா?" என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் தான் அருண்மொழிக்கு சங்கடமாக போனது. அவள் சொல்வது உண்மைதானே? இதுவரை அவளை பற்றி அக்கறை எதுவுமே இல்லாமல் இருந்தவன் தானே நான். அவன் இப்பொழுது வந்து இப்படி பேசினால் அவள் என்ன சொல்வாள்? அருண்மொழி பேசாமல் இருப்பது கண்டு மான்விழிக்கு சற்றே சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படியே இருந்தால் 1.5 வருடங்களாக புறையோடி போயிருந்த புண்ணை எப்படி குணப்படுத்த முடியும்? அறுவை சிகிச்சை செய்து தானே அகற்ற முடியும்? அப்படி செய்யும்போது வலிக்கு பயந்தால் நோய் குணமாவது எப்படி? அவனுக்கு கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து பேசி அவனை நம்மிடம் சகஜமாக பேச வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் மானு. "என்ன, குதிரை லைனில் தான் இருக்குதா? சத்தத்தையே காணோமே" என்று கேட்டாள். "உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி, அந்த வாய்க்கு பூட்டு போட்டால் தான் சரியாக வரும்" என்றான் அருண்மொழி. "ஓ, ஏன் வாய்க்கு பூட்டு போடும் அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? அதை ஒரு நாளும் உங்களால் செய்ய முடியாதே" என்று சவால் விடும் பாணியில் பேசினாள் மானு. "அப்படியா, நீ கிளம்பி ரெடியாயிரு, நான் வரேன் உன்னை அழைத்து வருவதற்கு. இங்கே நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்து இடைவிடாமல் என்னை வாரிக்கொண்டே இருக்கும் அந்த வாய்க்கு பூட்டு போடுகிறேனா இல்லையா என்று பார்" என்று பதிலுக்கு சவால் விட்டான் அருண்மொழி. "ஐயோடா, ரொம்பத்தான் பண்ணுவீங்க, நான் ஒன்றும் அங்கே வரலை" என்று வெடுக்கென்று பதில் சொன்னாள் மான்விழி. "ஏய், ஏன் 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 வரமாட்டேன்?" என்று படபடுத்தான் அருண்மொழி. "நான் வந்து என்னத்தை பண்ணுறதா? அங்கே வந்தால் எனக்கு போர் அடிக்கும்பா. இங்கேயாவது நந்து இருக்கிறான், அவன் கூட விளையாடிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இங்கேயே வந்தேன்" என்றாள். "என்ன கொடும சரவணன் இது" என்று மனதிற்குள் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டா அருண்மொழி. "இருக்காதா பின்ன, கல்யாணமான புதுமண தம்பதிகள் அவர்களுக்குள் விளையாடுவார்கள் என்று தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி அக்கா குழந்தையோடு விளையாடுகிறேன் என்று சொன்ன முதல் பெண்ணே நம் மனைவியாகத்தான் இருப்பா. அவள் அப்படி விளையாடும் மனநிலைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நீதானப்பா" என்று அவன் மனசாட்சி இடித்துரைக்க அவளின் நிலைக்காக தன்னையே கடிந்து கொண்டான் அருண்மொழி. அருண்மொழி ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டு மீண்டும் அவளை வீட்டுக்கு வருமாறு அழைத்தான். "அங்கே நான் வந்தால் மட்டும் என்ன மாற்றம் வரப்போகிறது? வழக்கம் போல் நீங்கள் விட்டத்தில் மேயும் பள்ளியை கணக்கு பண்ணதுலேயே கவனமாக இருப்பீங்க. நான் உங்களை எப்படி கணக்கு பண்ணதுன்னு யோசிச்சுக்கிட்டே கட்டிலில் கவிழ்ந்து படுத்து கொண்டு இருக்கணும். எனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன்" என்று சொன்னாள். அவள் பேசியதை கேட்ட அருண்மொழிக்கு சிரிப்பை அடக்கவே முடியாமல் போனது. "என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற?" என்று கேட்க. "என்னது டியா, என்ன வாய் ரொம்பத்தான் நீளுது?" என்று மான்விழி கேட்க. "ஆமாண்டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை நான் வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன். என்ன யார் தடுப்பாங்களா?" என்று செல்லமாக சொல்ல. "தோடா பொண்டாட்டியாமில்ல, இவ்வளோ நாளாக ஐயாவுக்கு பொண்டாட்டியை கண்ணுக்கே தெரியலையா? இப்போ மட்டும் பாசம் அருவியாக கொட்டுதே, எங்கேருந்து வந்துதான் இது? என்ன சார் என்னை கலாய்க்கிறீங்களா?
நான் எதுக்குடா செல்ல உன்னை கலாய்க்க போகிறேன். என் பொண்டாட்டியை பார்க்கத்தான் ஆசையாக ஓடி வந்திருக்கிறேன். என்னது, என்னால் நம்பவே முடியலையே. உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? பேசுறது மட்டும் இல்லை, இங்கே வந்து பாரு, இன்னும் என்னென்னலாம் தெரியும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன் என்று அருண்மொழி சொல்ல கேட்ட அவளுக்கும் வெக்கம் பிடுங்கி தின்றது. அந்த வெட்கத்தில் வாயடைத்து மௌனமாக நின்று விட்டாள் மான்விழி. அவளால் நம்பவே முடியவில்லை. அருண்மொழியா இது? இந்த ஒரு மாத காலத்தில் அவன் அவளிடம் பேசிய அதிகமான வார்த்தையே இம் என்ற சொல்தான். ஆனால் இன்று மடை திறந்த வெள்ளம் போல அவளிடம் எவ்வளவோ உற்சாகமாக வார்த்தையாடுகிறான். பெங்களூர் சென்றதும் அவனுக்கு அங்கே போய் ஏதாவது பித்து பிடித்து விட்டதா, இல்லை போதி மரம் இருந்து ஞானம் வந்து விட்டதா என்று ஐயம் கூட வந்துவிட்டது மான்விழிக்கு. என்னடி இந்த மாமனுக்கு இன்னும் என்னவெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா என்று உற்சாகமாக மீண்டும் அருண்மொழி கேட்க, நீங்கள் எனக்கு தாலி கட்டின அருண்மொழி தானே அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது? மண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? பெங்களூர் இருக்கும்போது தலையில் ஏதாவது அடிபட்டுடுச்சா என்று அவள் பாட்டுக்கு கேட்க, ஏய் என்னடி என்னை பைத்தியம்னு சொல்கிறியா? இன்டைரக்டாக பைத்தியம்னு சொல்கிற அப்படித்தானே என்று கேட்டான். இதை விட டைரக்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க என்று வாரினாள் அவன். அவளை அவன் ஆசை மனைவி. உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி, அந்த வாய்க்கு இன்னைக்கு இரவு பூராவுமே தண்டனை தரப்போறனானா பார்த்துக்கோ என்று உற்சாகத்துடன் சொல்ல, ஐயோடா அதையும் தான் பார்க்கலாமே என்று அவன் அன்பு மான்விழி மொழிந்தாள். இப்படி வாயிலேயே ரெண்டு பேரும் ஒரு மணி நேரமாக பேசி கொண்டே இருக்கிறாமே, செயலில் காட்டுவது எப்பொழுதான்? சரி சரி மனு, அம்மா கீழேருந்து கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு. நான் போய் சாப்பிட்டுட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். நீ ரெடியாயிரு, உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணினான் அருண்மொழி. கையில் ஃபோனை வைத்து கொண்டு வெட்கத்தில் முகம் சிவந்து மெய் மறந்து நின்று கொண்டிருந்த மான்விழியை பார்த்ததும் தேவியின் முகத்தில் புன்னகை பூத்தது. கண்களால் தன் கணவனுக்கு சைகை காட்டினாள். அதை பார்த்த கார்த்திகேயன் முகத்திலும் சந்தோஷம் தாழவில்லை. மான்விழியை அவன் கூட பிறவாத தங்கையாகத்தான் நினைத்திருந்தான். அவள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமே. அருண்மொழி அவளை புரிந்து கொண்டு நல்லபடியாக குடும்பம் நடத்த வேண்டுமே என்று ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்து காத்திருந்தவன் அவன். அந்த காத்திருப்புக்கு இன்று பலன் கிடைத்து விட்டது. மான்விழியின் முகத்தில் தெரிந்த அந்த சந்தோஷம் அவன் மனதை நிரப்பியது. அவர்கள் இருவரும் அமைதியாக சத்தம் செய்யாமல் மான்விழியை தனிமையில் விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். இங்கே அருண்மொழி அம்மா கொடுத்த டிஃபனே அது என்ன டிஃபன் என்று கூட உணராமல் பார்க்காமல் அவசர அவசரமாக அள்ளி போட்டுக்கொண்டு எழுந்து கொண்டான். டே அருண், மெதுவாக சாப்பிடேண்டா, என்ன அவசரம் என்று கேட்ட தாய்க்கு, நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா என்று சொல்ல, ஓ அப்படியா, சரிப்பா போயிட்டு வா என்று வாய்க்குள் சிரிப்பை மென்றபடி சொன்ன தாயின் முகத்தில் தெரிந்த கேலியை உணர்ந்து கொண்ட அருண்மொழி தலையை குனிந்தபடியே கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவனே கண்ட நடேசன், என்னடா பேராண்டி இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட என்று கேட்ட தாத்தாவிற்கு இவன் பதில் சொல்வதற்கு முன்னாடி அவன் அம்மா ஜானகி புன்னகையுடன் பதில் சொன்னாள். மாமா, அவன் தேவி வீட்டுக்கு போயிட்டு வரானா மாமா என்றவுடன் தாத்தாவும், அப்படியா பேராண்டி, போயிட்டு வாடா பேராண்டி என்று ராகம் போட, தாத்தா போது என்னை ஓட்டினது, நான் நந்துவை பார்க்க தான் அங்கே போகிறேன், ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் அங்கே போகிறேன், நீங்கள் தேவையில்லாமல் வேறு எந்த கற்பனையும் பண்ணிக்காதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு யாரின் பதிலையும் எதிர்பார்க்காமல் கிளம்பிவிட்டான். அவன் முதுகின் பின்னால் அவர்களின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு வேக எட்டுக்களை வைத்து காரை நெருங்கி அதில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி பறந்தான் அருண்மொழி. சீலநாயக்கம்பட்டியில் இருந்த கார்த்திகேயன் தேவி பிரியாவின் வீட்டை நோக்கி அவன் பறந்த வேகத்தில் 10 நிமிடங்களில் தேவியின் வீட்டில் இருந்தான். அவன் காரின் ஒளியை கொண்டே வந்தவன் தன் கணவன்தான் என்று அறிந்து கொண்டாள் மான்விழி. அவளையும் அறியாமல் அவள் கால்கள் வாசலை நோக்கி சென்றது. காரிலிருந்து இறங்கிய கணவனை பார்த்து வெட்க புன்னகை பூத்தாள் மான்விழி. அவனும் அவளை கண்ட நொடி வானில் பறக்கும் உணர்வை அடைந்தான். அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த தேவியும் கார்த்திகேயனோ அருண்மொழியை வரவேற்றார்கள். மான்விழியை பார்வையால் விழுங்கியபடியே அவர்களின் வரவேற்பை ஒரு தலையசைவால் ஏற்றபடி உள்ளே வந்தான். அக்கா நந்தி எங்க? அவன் தூங்கிட்டாண்டா? இப்போ மணி என்ன? 9 ஆகுது. உனக்கு தான் புதுசாக இன்னைக்கு தூக்கம் வரதுக்கு பதிலாக எங்கள் நினைப்பு வந்திருக்குது என்று சிரித்து கொண்டே சொன்னாள் தேவி. அக்கா நீயுமா? அங்கே தான் எல்லாருமே என்னை ஓட்டுறாங்கன்னு தப்பிச்சு இங்கே வந்தா நீயும் ஏங்கா என்று சலித்தபடியே சொன்னான். அங்கேயோ அவங்க எதுக்காகடா உன்னை ஓட்டுறாங்க என்று கேள்வி கேட்ட தேவிக்கு தலைக்கு மேல் கையை தூக்கி கும்பிடு போட்டான் அருண்மொழி.
ஐயோ சாமி, போதும், ஆளை விடுங்கப்பா. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகிறதுக்காகத்தான் வந்தேன், போதுமா என்று சொல்ல அங்கே அத்தனை பேர் முகத்திலும் வெடிச்சிரிப்பு கிளம்பி வீட்டையே நிறைத்தது. சிறிது நேரம் அவர்களோடு பேசிக்கொண்டு நந்துவோடு விளையாடி விட்டு மான்வெளியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான் அருண்மொழி. காரை ஓட்டிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மான்வெளியின் வலது கையை தன் இடது கையால் பிடித்து எடுத்து தன் மார்பில் வைத்து கொண்ட அருண்மொழி. மான்வெளிக்கோ வெக்கத்தில் முகமும் அவன் கை தொட்டதால் ஏற்பட்ட குறுகுறுப்பால் ஒரு நிலையில் அமர முடியாமலும் நெளிந்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்த அருண்மொழி ஒரு நமட்டு சிரிப்பு உதட்டில் தவள அவள் கைகளை தன் மார்பில் இருந்து எடுத்து உதட்டிற்கு நகர்த்தினான். அதை கண்ட மான்விழியோ அதிர்ச்சியில் விழிகளை விரித்தாள். அவளின் அகன்ற விழிகளில் தோன்றிய பளபளப்பின் ஈரத்தில் தன்னை தொலைத்தான் அருண்மொழி. டேய் பக்கி, பன்னாட கூறுக்கட்ட மடையா, இப்பேற்பட்ட அழகை ஆராதிக்காம அந்த ஓடிப்போன கலிசடியே நினச்சிக்கிட்டு 42 இரவுகளை 42 பகல்களை 1008 மணித்துளிகளை வேஸ்ட் பண்ணிட்டியடா. சரி சரி விடு, போன நாட்கள் எதுவுமே திரும்பி வரப்போகிறதில்ல. அதையெல்லாம் ஈடுகட்டும் விதமாக ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஓவர் டியூட்டியாவது பார்த்துட வேண்டியது தானே என்று தன்னை போல அவன் பேசி கொண்டே போக மான்விழி வெக்கத்தில் தன் மறுக்கையால் அவன் வாயை பொத்தினாள். அவளின் அந்த செயலால் காரை ஓரங்கட்டி நிறுத்தியவன் அவள் பக்கமாக திரும்பி அமர்ந்து கொண்டு அவளின் தாடையை பற்றி நிமிர்த்தி அவள் கண்களுக்குள் நோக்கினான். அப்படி வாயை மூடக்கூடாதுடமானு, இப்படித்தான் மூடணும் என்று சொல்லிக்கொண்டே குனிந்து லிப்லாக் கிஸ் அடித்தான் அருண்மொழி. முதலில் திகைத்து போன மான்விழி பிறகு மெல்ல மெல்ல அவன் கொடுத்த முத்தத்தில் கரைந்து போனாள். ஒருவாறு தன்னை முதலில் அந்த மோகச் சூழலிலிருந்து மீட்டெடுத்து கொண்டவன் அருண்மொழிதான். கண்களை மூடி கனவில் சஞ்சரித்து கொண்டிருந்த மான்விழியின் கன்னத்தில் முத்தமிட அவள் கண்களை திறந்து பார்த்தாள். அருகில் கண்களில் குறும்பு மின்ன உதட்டில் புன்னகை தவள பார்த்து கொண்டிருந்த அருண்மொழியை கண்டவளோ வெட்கத்தில் அவனை தள்ளிவிட்டு தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். அவளின் செய்கைகளை கண்டவன் வாய்விட்டு உல்லாசமாக சிரித்தான். அவன் சிரிப்பை கண்டு கோபம் கண்ட மான்விழியோ முகத்திலிருந்து கைகளை எடுத்துவிட்டு அவனை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள். ஆமாம், எதுக்காக இப்போ இப்படி இழிக்கிறீங்க? அப்படி என்னத்தை சாதிச்சிட்டிங்களா இப்படி இழிக்கிறதுக்கு என்று கடுப்போடு அவனை பார்த்து கேட்டாள் மான்விழி. என்ன சாதிச்சனா? ஓயாமல் என்னிடம் வார்த்தையாடிய இந்த வாயை சிறிது நேரத்துக்காவது பேசாமல் அமைதியாக இருக்கும்படி செஞ்சேனா இல்லையா? அது உனக்கு சாதனையாக தெரியலையா என்று கேட்டவனை பார்த்து முறைத்தாள் மான்விழி. ஆமாம், இது பெரிய உலகமாக சாதனை தான், பாருங்க போங்க என்று சொல்லி நொடித்தவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான் அருண்மொழி. உனக்கு தெரியாதாமான, பெண்களின் வாயை அடக்குவது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை, தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே அவளின் தாடையை நிமிர்த்தி அதே கையின் பெருவிரல் கொண்டு அவளின் உதட்டை மென்மையாக தடவியபடியே சொன்னான் அருண்மொழி. அவன் கைப்பட்ட உதடுகள் தீயாய் தகிக்க தன்னை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் உடம்பை நெளித்து அவன் கைகளை பிடித்து விளக்கினாள் மெதுவாக. அவள் கைதான் விளக்கினாலுமே மனம் என்னவோ அவன் தொடுகையை விரும்பி ரசிக்கத்தான் செய்தது. அந்த மோக சூழ்நிலையிலும் கூட இயல்பாக அவளின் துடுக்குத்தனமான பேச்சு வெளிவரத்தான் செய்தது. பெண்களின் வாயை எந்த ஒரு ஆணாக இருந்தாலுமே அடக்கிட முடியாது. நாங்கள் பேசுவது அனைத்துமே நியாயமான உண்மையான வார்த்தைகள் தான். அதை நீங்கள் அன்பால் மட்டுமே அடக்க முடியும். அப்பொழுதும் நீங்கள் யாரும் அடக்க முடியாது. உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்களாக அடங்கி கொண்டால்தான் உண்டு என்று சொன்னாள் மான்விழி. அவள் பேசுவதை கேட்டு வாயை பிளந்தான் அருள்மொழி. ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக வளைய வந்தவனை உன் முந்தானியை பிடித்து கொண்டு அலைய வைக்கிறியடி நீ. யாரு? நானா? ஐயா என்னை பிடிக்கலன்னு வீட்டை விட்டு துரத்த பார்த்தவர் தானே நீங்கள்? அப்படியும் நான் போகலன்னு ஆனதுமே நீங்கள் என்ன பிரிய வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இல்லாத வேலையை இருப்பதாக பேர் பண்ணி கொண்டு பிரிந்து பெங்களூர் சென்றவர் தானே? இப்போ என்னவோ இல்லாத டைலாக்கெல்லாம் அடிக்கிறீங்க. அடிப்பாவி, நான் இல்லாத வேலையை பொய்யா ஏற்படுத்தி கொண்டு பெங்களூர் போனேன்னு நினைக்கிறியா? எனக்கு உண்மையாகவே அங்கே வேலை இருக்குடி. இது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த ப்ராஜெக்ட், தெரியுமா? ஆமாம், அப்படியே நீங்கள் சொன்னதை நம்பிட்டேன்னா. போங்க, எதுக்காக போய் சொல்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே அவன் முதுகில் அடித்தாள். ஐயோ, வலி தாங்க முடியலையே கடவுளே, இந்த ராட்சசிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று போலியாக அலறினான் அருண்மொழி. என்னது, நான் ராட்சசியா உங்களை என்று கத்திக்கொண்டே அவனை மேலும் வேகமாக சாத்தினாள் மான்விழி. அப்பொழுது யாரோ காரின் கண்ணாடி மீது குச்சியால் தட்டினார்கள். சத்தம் கேட்டு தன்னை அடித்து கொண்டிருந்த மான்விழியின் கைகளை தன் ஒரு கைகளால் பற்றி அடக்கிவிட்டு கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளியே பார்த்தான் அருண்மொழி.
காரின் கண்ணாடியை இறுக்கி வெளியே பார்த்த அருண்மொழியின் புருவங்கள் நெற்றிமேட்டுக்கு ஏறியது. காருக்கு வெளியே கையில் லத்தியை வைத்து கொண்டு நின்றிருந்தார் அழகாபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஏடி ஏகாம்பரம். காருக்குள் அமர்ந்திருந்த அருண்மொழியை பார்த்ததும் ஆச்சரியமாகி, அட தம்பி நீங்களா? கார் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருந்ததுங்களா? பார்த்துட்டு தான் நான் ஏதோ வேண்டாத வேலை செய்கிறதுக்காக யாரோ எந்த காவாலி பயலோ எங்கள் காரை நிறுத்தியிருக்கிறான்னு நினச்சிதான் வந்து தட்டிட்டேன் தம்பி. அது நீங்கன்னு தெரியாது என்று சங்கடமாக இழுத்தார். பரவாயில்ல சார், நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க, அதனால் தவறு எதுவும் இல்லை. நானும் என் ஒய்ஃபும் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்தோமா, அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே நிறுத்தி பேசிகிட்ருக்கலான்னு நான் பேசிகிட்ருக்கும்போது நேரம் போனதே தெரியல என்று சொன்ன அருண்மொழியை பார்த்து ஏகாம்பரம் சொன்னார். ஐயோ அதை விடுங்க தம்பி, பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்ல, சரி சார் நீங்கள் போங்க நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிக்கொண்டே காரை கிளப்பினான் அருண்மொழி. அவர்கள் பேசியதை கேட்ட மான்வெளிக்கு அவமானத்தில் முகம் சிவந்து போனது. ஏகாம்பரம் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. ஏய் மானு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற என்று கேட்டான் அருண்மொழி. ஒன்றுமில்லை, அந்த ஏட்டு ஏகாம்பரம் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் நினைத்து அவமானமாக இருக்கு எனக்கு. அவர் நம்ம பற்றி தப்பாக தானே நினச்சிட்ருப்பாரு. ஏய் லூசு, நாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி, இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குதான்? அது நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும். நம்ம எத்தனையோ பேர் கடந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது தானே? அம்மா தாயே, நீ இப்படி வேண்டாததையெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு இந்த மண்டையை போட்டு குழப்பி கொள்ளாத. இந்த இரவை நான் எப்படியெல்லாமோ கற்பனை பண்ணி வைத்திருக்கிறேன், அதை கெடுத்துடாத. சொல்லப்போனால் இன்னைக்கு தான் நமக்கு முதல் இரவே, புரியுதா என்று சொல்லி கண் சிமிட்டி அவனை பார்த்து, சி என்று சொல்லி வெட்கத்தில் அந்திவானமாக சிவந்த முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள் மான்விழி. அவளின் வெக்கம் பார்த்து சிரித்து கொண்டவன், நான் பேசுவதற்கு இத்தனை வெக்கமா? அப்படியானால் என் செயலுக்கு உன்னிடம் என்ன ரியாக்ஷன் காட்டப்போகிறாயோ என்று சொல்ல, முகத்திலிருந்து கைகளை விலக்கி கொண்டு அவனை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள் மான்விழி. ஆமாம், எனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி என்று சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதுவும் இவ்வளவு நாளாக ஊமை கோட்டன் போல நடித்து என்னையே ஏமாற்றிவிட்டு என்கிட்டயே இப்படி வாயடிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்னடி சந்தடி சாக்கில் என்னை கோட்டான் அப்படின்னலாம் திட்டுற? என்னை கன்னத்தில் அடித்து வீட்டை விட்டு துரத்த பார்த்தவர் தானே நீங்கள், உங்களை இன்னும் எப்படி கூப்பிடுவேன்னு நினச்சிங்களா என்று தலையை செழிப்பி கொண்டு சொன்னாள் மான்விழி. அடியே, அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளின் அழுத்தம் தாங்காமல் உன்னிடம் கை நீட்டி விட்டேன். அதற்கு வேண்டுமானால் என் இரண்டு கன்னங்களிலும் மாற்றி மாற்றி எத்தனை முத்தங்கள் வேண்டுமானாலும் கொடுத்துக்கொள்ளேன், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ப்பா என்று சொல்ல, ஓஹோ, உங்கள் அகராதியில் தண்டனையை இப்படித்தான் வாங்கி கொள்வீர்களாம்மா என்று கேட்டு அவன் காதை திருகினாள் மான்விழி. இப்படி அவர்கள் விளையாட்டும் சிரிப்புமாக பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தார்கள். காரை விட்டு ஒன்றாக சிரித்து கொண்டே இறங்கி வீட்டிற்குள் வந்த இருவரையுமே பார்த்த தாத்தா நடேசன், வாடா பேராண்டி, எங்கே நந்துவை பார்க்கணுன்னு போன, நீ என் பேத்தி அழைச்சிக்கிட்டு வந்து நிற்கிற என்று கேட்க, தாத்தா போதும், இது உங்கள் பேத்தி மட்டும் இல்லை, அவ எனக்கும் பொண்டாட்டி தான், புரியுதா என்று அவரை பார்த்து கடிந்தான் அருண்மொழி. அது எனக்கு எப்போவோ தெரியும்டா பேராண்டி, ஆனால் உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது போல. இனிமேலாவது வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக வாழப்பாரு என்று ஒரு பஞ்ச் கொடுத்தார் தாத்தா. எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு தாத்தாவிடம் மாட்டிக்கொண்டு அருண்மொழி படும் பாட்டை பார்த்து நாமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டிருந்த மான்விழியின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு மாடி ஏறினா அருண்மொழி. வயசானாலும் இந்த தாத்தாவோட லொல்லு மட்டும் இன்னும் குறையவே இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே சென்றவனை பார்த்த தாத்தா, அது கூடவே பிறந்ததுடா பேராண்டி, சுடுகாடு போகிற வரைக்கும் கூடவே தான் இருக்கும் என்று சிரித்து கொண்டே சொன்னார். தாத்தாவை முறைத்து கொண்டே போனான் அருண்மொழி. தாத்தா சிரித்து கொண்டே போடா போடா என்று சைகை செய்தபடியே தன் அறைக்குள் சென்றார். இந்த தாத்தாவுக்கு தான் இருக்கிறதுலையே வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி என்று சொன்னவனை உதட்டிற்குள் அடக்கிய சிரிப்புடன் பார்த்தாள் மான்விழி. என்ன சிரிப்பு, என் திண்டாட்டம் கண்டு உனக்கு சிரிக்க தோணுதா என்று கேட்டுக்கொண்டே அவளின் உதட்டை சுண்டினான். மான்விழி உதட்டை தேய்த்து கொண்டே அவன் கையை தட்டி விட்டுவிட்டு அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் தொடர்ந்து வந்த அருண்மொழி அவளை அப்படியே பின்னாலிருந்து இருக கட்டி கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். திடீரென்று அவன் அணைப்பான் என்று எதிர்பார்க்காத மான்விழி திக்குமுக்காடி போனாள். அவன் கைப்பட்ட இடமெல்லாம் குறுகுறுக்க உடல் சிலிர்த்தது அவளுக்கு. அவள் இடையில் கை வைத்து அவளின் இடுப்பு மடிப்பை தடவியபடியே அவளை தன்புறமாக திருப்பினான்.
வெட்கத்தில் கன்னங்கள் முழுவதும் சிகப்பை பூசிக்கொண்டு அழகாக கண்களை மூடி உடல் குலைய நின்றவளை பார்த்தவனுக்கு தன் கண்களையே விளக்க முடியவில்லை. புதிதாக பூத்த ரோஜா மலராக செக்க சிவந்த அதரத்தோடு செம்பவள கன்னத்தோடு தொட்டாச்சி நீங்கி பெண்ணாக கண்மூடி நின்றவளை பார்க்க கண் கோடி வேண்டும் போல தோன்றியது. சட்டென்று அவள் முகத்தை பற்றி இழுத்து அவள் உதட்டை கவி சுவைத்தபடியே இடையை தழுவிய கையை அவள் வயிற்றை நோக்கி நகர்த்தினான். அவன் நாக்கின் நுனி அவள் நாக்கோடு சீரிய முத்த யுத்தத்தில் ஈடுபட புதிதாய் பூத்த மலராக மலர்ந்து சிவந்து கிடந்தாள். அவன் வாயும் கையும் ஒருங்கே நடத்திய ஓரங்க நாடகத்தில் மூச்சு திணறித்தான் போனாள் பெண் அவள். ஒவ்வொரு மணித்துளிகளும் பனித்துளிகளாக கரைய அருண்மொழி மெதுவாக முத்த யுத்தம் செய்வதை நிறுத்திவிட்டு அவளை மொத்தமாக கைகளில் அள்ளி எடுத்து மஞ்சத்தில் போட்டான். போட்ட வேகத்தில் அவனும் அவள் மேல் படர்ந்து அத்தனை நாள் விரதத்தை எல்லாமே காதலாக காமமாக உருக்கி அவள் மேல் கொட்டி அவளை மோகக் கடலில் மூழ்கடித்து கொண்டிருந்தான் அருண்மொழி. ஒரு மணி நேர போராட்டத்தின் பிறகு சோர்ந்து போன இருவருமே ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு நிம்மதியான உறக்கத்தை தழுவினர். அருண்மொழியின் முதல் கல்யாணம் நின்று போனதிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அவன் ஒரு நாளும் நிம்மதியான உறக்கத்தை தழுவினானில்லை. ஆனால் இன்று அழுத்து களைத்து போய் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். நிம்மதியாக உறங்கும் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் மான்விழி. பிறகு மெதுவாக அவனது உறக்கம் கலைந்து போகாதவாறு அவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். உறக்கத்திலேயே அவள் தந்த முத்தத்தின் ஈரத்தை உணர்ந்தவன் மீண்டும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு தூங்கி போனான். அவன் இறுக்கம் மான்விழியை இம்சைக்குள்ளாக்கினாலும் அதை இன்பமாக ஏற்றுக்கொண்ட அவளும் அவனோடு சேர்ந்து உறங்கி போனாள். திங்கட்கிழமை காலையிலேயே 8 மணிக்கு எல்லாருமே டிஃபனை முடித்து கொண்டு கிளம்பிவிட்டனர் அருண்மொழியும் மான்விழியும். பேராண்டி, நீ வேண்டுமானால் பெங்களூருக்கு போடாப்பா, என் பேத்தியை கொஞ்ச நாள் எங்கள் கூடவே இருக்க விடு என்று சொன்ன தாத்தாவை முறைத்து கொண்டு நின்றான் அருண்மொழி. தாத்தா, உங்கள் அலும்புக்கு ஒரு அளவே இல்லையா? நான் நேற்று சொன்னது உங்களுக்கு புரியலையா? பெங்களூரில் வாங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அலங்காரங்கள் அவளுக்கு பிடித்த மாதிரி செய்வதற்காகத்தான் அவளை முன்னாடியே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்னு இல்லை. வியாழக்கிழமை நைட் எல்லாமே நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்துடுங்க. அப்படியா பேராண்டி? வெள்ளிக்கிழமை தானே கிரகப்பிரவேசம், அப்போ தானே அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போக முடியும். அது வரைக்கும் என் பேத்தியை எங்கே தங்க வைப்ப என்று தாத்தா கேட்க, ஏன் தாத்தா, அவள் என் கூட ஹோட்டலில் தான் தங்குவா என்று சொன்ன அருண்மொழியை நாக்களாக பார்த்தார் தாத்தா. ஏண்டா பேராண்டி, இப்போ மட்டும் என் பேத்தி ஹோட்டல் அறையில் தனியாக எப்படி இருப்பாளாம் என்று கேட்டு அவன் முன்பு மானுவை அழைத்து செல்ல மறுத்த காரணத்தை சொல்லி குத்தி காட்டினார் தாத்தா. அவர் பேசுவதை கேட்ட அருண்மொழிக்கு மண்டையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. இந்த களத்தை நம்மளால் சமாளிக்க முடியலையே, அடக்கவே முடியாதுப்பா என்று மனதிற்குள் ஒப்பாரி வைத்தான் அருண்மொழி. நடேசன் அவனையே வார்த்தைகளை கொண்டு வாரிக்கொண்டு இருப்பதை பார்த்த மொத்த குடும்பமும் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தது. கார்த்திகேயனும் தேவி பிரியாவும் கூட வந்திருந்தார்கள் இவர்களை வழி அனுப்பி வைக்க. ஆனால் தாத்தா தான் உன்னை சும்மா விட்டேனே பார் என்று அழும்பு பண்ணி கொண்டே இருந்தார். கார்த்திகேயன் தாத்தாவின் அருகில் சென்று அவரின் தோலை தொட்டு, போதும் தாத்தா, அவனை விடுங்க, வெயில் ஏறத்துக்கு முன்னாடி ஊர் போய் சேரட்டும் என்று ஆபத் பாந்தவனாக அருண்மொழியை தாத்தாவிடமிருந்து காப்பாற்ற வந்தான். மாமா, என் தெய்வமே, நீங்கள் நீடூழி வாழணும். இந்த அடாவடித்தனம் பண்ணுற பேர்வழிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி நீங்கள் பாருங்கள். என் பொண்ணை உங்கள் பையனுக்கே கொடுத்துட்றேன் அதுக்கு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து கார்த்திகேயனின் கைகளை பிடித்து கொண்டான் அருண்மொழி. பாருடா இவன் சொல்கிறத, ஏன்பா கார்த்தி, இவன் நம்மக்கிட்ட எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தானே சொன்னான், இப்போ என்னடானா குழந்தையே ரெடியாக இருக்குது போல என்று தாத்தா கேட்க தலையில் அடித்து கொண்டான் அருண்மொழி. தாத்தா, போதும், அவனை போக விடுங்க என்று தேவியும், ஆமாம்ப்பா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க என்று வெங்கடேசனும் சொல்ல, சரி சரி பேராண்டி, பார்த்து காரை ஓட்டி கொண்டு போ, அக்கம் பக்கம் திரும்பாமல் நேராக ரோட்டை பார்த்து தான் வண்டியை ஓட்டணும். பெங்களூர் போய் சேர்ந்ததும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு என்று ஒரு வழியாக அருண்மொழியை கலாய்ப்பதை நிறுத்தினார். தன் காலில் விழுந்து வணங்கிய மான்விழியை, நல்லா இருடா, தீர்க்க சுமங்கலியா, நீ டூழி வாழணும் என்று வாழ்த்தினார். அருண்மொழியும் தாத்தாவை அணைத்து கொண்டு, தாத்தா, உங்கள் வாய்க்கொழுப்பை குறைக்கணும் என்று சொல்லி கிண்டல் அடித்துவிட்டு அவர் மீண்டும் ஏதாவது ஆரம்பிக்கும் முன் அவர் கன்னத்தில் முத்தமிட்டு அவசரமாக அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு மான்விழியின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டே காரை நோக்கி ஓடினான். அவன் செய்கையை கண்ட அனைவரும் அகமும் முகமும் மலர வாய்விட்டு சிரித்தார்கள். காரில் வரும்பொழுது அவனை கடிந்து கொண்டாள் மான்விழி.
உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? தாத்தா கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இப்படி வெளிப்படையாக நடந்துக்குவீங்க? ஏய், என்னடி பேசுகிற? நம்ம வீட்டில் இருந்து கொண்டு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியுமா? அதுவும் சரிதான், ஆனால் எனக்கு தான் சங்கடமாக போச்சு என்று மான்வெளி சொல்ல, அஹஹா என்று வாய்விட்டு சிரித்தான் அருண்மொழி. எதுக்கு இப்போ இப்படி இழுக்கிறீங்க என்று முறைத்தாள் மான்வெளி அவனை பார்த்து. ஏய், நாம் இப்படியெல்லாம் இருக்கணும் என்று தானே அவங்க நம்மளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. இந்த வயசுக்கு நாம் எப்படி நடந்துக்குவோமா? அது அவங்களுக்கு தெரியாதா? அவங்களும் இதையெல்லாம் கடந்து வந்தவங்க தானே. சரி, அதை விடு, நம்ம மேட்ருக்கு வருவோம். இனிமே உனக்கும் எனக்கும் இடையே யாருமே இல்லை. பகல் இரவு என்று எந்த நேரமும் ஓவர் டைம் பார்த்து வீணா போன இந்த 1.5 மாத காலகட்டத்தையும் ஈடுகட்டணும்ப்பா. பெங்களூர் போனதும் முதல் வேலையாக பாதாம், பிஸ்தா, முந்திரி என்று எல்லா வெரைட்டியிலையும் ஒரு மூட்டை வாங்கி போட்டுடணும் என்று சொன்ன கணவனை பார்த்து முறைத்து கொண்டே, ஆமாம், அப்புறம் அப்படியே நல்ல ஹாஸ்பிட்டலை பார்த்து என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன், எதற்காக ஹாஸ்பிட்டல் போகணும் என்று புரியாமல் கேட்டான். 1 மாதமாக பட்டினி கடந்துட்டு இப்போ அதுக்கும் சேர்த்து சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகுமா? ஓ, நீ அப்படி வரியா? அதெல்லாம் உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்குவேன். பக்குவமாக சாப்பிட எனக்கு தெரியும்டி. அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி பத்திரமா பார்த்துக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா என்ன? நான் எத்தனை பார்த்துருக்கிறேன் என்று சொல்ல காலி அவதாரம் எடுத்தால் மான்விலி. என்னது, என்ன சொன்னீங்க? எத்தனை பார்த்துருக்குறீங்களா? அப்போது நீங்கள் ஏற்கனவே என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது குரல் அடைத்து கொண்டு துக்கத்தில் மான்விலிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. எந்த பெண்ணுக்குமே தன் கணவன் அடுத்த பெண்ணிடம் உறவாடியவன் என்று கேட்கும் சொல் இனிப்பாகவா இருக்கும்? அப்படி இருக்க அது மான்விலிக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? அவள் கண்களிலிருந்து அருவி பிரவாகம் எடுக்க பதறிப்போனான் அருண்மொழி. காரை ஓரங்கட்டி நிறுத்தியவன் திரும்பி அவளை தோளோடு இறுக்கி அணைத்து கொண்டான். தன் பேன் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீப்பை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்து விட்டு, மானு, இங்கே பாருடா, நான் சத்தியமாக அந்த அர்த்தத்தில் சொல்லலடா. நான் தொட்ட முதல் பெண்ணே நீதான். நான் ஏக பத்தினி விரதண்டா? என்னது, ஏகமான பத்தினி விரதனா என்று கேட்ட மான்விலியை கையெடுத்து கும்பிட்டான். அம்மா, தாயே, அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை. நான் வெறும் வீடியோ பார்த்து வளர்ந்த பிள்ளை தான். நீ என்னை 100% நம்பலாம், போதுமா என்று கேட்க, சரி சரி நம்புகிறேன் என்று சமாதானம் சொன்னாள் மான்விலி. அவர்கள் சண்டை முடிந்து அதன் பிறகு இருவருமே கொஞ்சல் கெஞ்சல் சீண்டல் தீண்டல் என்று ஒரு கண்டாட்டத்தோடையே பெங்களூர் வந்து சேர்ந்து ஹோட்டல் அறைக்கு போனார்கள். அறைக்குள் நுழைந்த உடனே அவனை கட்டி கொண்டு அப்படியே கட்டிலில் விழுந்தான் அருண்மொழி. சற்று நேரத்தில் அங்கே ஒரு காதல் நாடகம் அரங்கேறியது. ஒருவரையொருவர் காற்று புகாத அளவிற்கு பிணைந்து கொண்டார்கள். 2 மணி நேரம் கழித்து குளித்து முடித்துவிட்டு மான்விலியை அழைத்து கொண்டு புதிதாக வாங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனான் அருண்மொழி. 4 படுக்கை அறைகளை கொண்ட விசாலமான அப்பார்ட்மெண்ட் அது. ஊருக்குள்ளேயே நல்ல வசதியானதாக தான் பார்த்து வாங்கியிருந்தான். உள்ளுக்குள்ளேயே படிகளும் அமைத்து கீழே 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் என்றும் இருக்க மேலே மாடியில் ஒரு பெரிய ஹால், அதை ஒட்டியபடியே 2 பெட்ரூம். 2 பெட்ரூமுக்கும் வெளிப்புறமும் பெரிய பால்கனி. அதிலிருந்து பார்த்தால் பெங்களூர் சிட்டியே அழகாக தெரிந்தது. இன்னும் இரவு நேர பெங்களூர் கண்ணை கவரும் ஒளி வெள்ளத்தில் ஆலை மயக்கும் என்று புரிந்தது பார்க்காமலேயே மான்விழிக்கு. தன் கணவன் என்ன ஒரு ரசிகன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அவனை ஒரு மயக்கும் பார்வை பார்த்தாள் மான்விழி. டே மானு, வேண்டாம், என்ன அப்படியெல்லாம் பார்க்காத. அப்புறம் மாமனுக்கு மூடு வந்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வேற புது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. பூஜை போடாமல் நாம் பூஜையை அரங்கேற்றம் பண்ண முடியாதுடா, பார்த்துக்கோ என்று சொல்லி கண்ணடித்தான். சி, உனக்கு எப்போ பார்த்தாலுமே அதே நினைப்பு தானா? பக்கி பக்கி பண்ணாட, வீடு அழகாக என்ன ஒரு ரசனையோடு வாங்கியிருக்கிறியே, என்ன ஒரு ரசிகண்டா நீன்னு பாராட்டுற பார்வை பார்த்தா உனக்கு புத்தி போகுது பாரு எங்க என்று அவன் தலையை தட்டியபடியே சொன்னாள். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுமா? நீ பார்க்குற பார்வையே என்னை கட்டில் கலைக்கிற மாதிரி தான் இருக்குது. புத்தி எப்போ பாரு அதுலேயே இருந்தா அப்படி தான் தோணும். வாங்க போகலாம். எங்கடி, ஹோட்டல் ரூமுக்கு தானே பாத்தியா? என்ன சொல்லிட்டு நீயே இப்போ அலையிறையே உன்னை என்று அவன் முதுகில் பட் பட் என்று அடித்தாள். நான் போகலாம்னு சொன்னது ஷாப்பிங் போக. மேலே நம்மோட பெட்ரூம் அந்த பால்கனியை அழகான ஆர்கிட் பூச்செடிகளை கொண்டு அழகுப்படுத்தணும். அப்புறம் எல்லா ஜன்னல்களுக்கும் கர்டன்ஸ் எல்லாமே வாங்கணும். அப்புறம் ஒரு கூடை ஊஞ்சல் வாங்கி இங்கே பால்கனியில் போட வேண்டும். நைட் டைம் பெங்களூர் சிட்டியை பார்க்க என்று அவள் மூச்சு விடாமல் அடுக்கி கொண்டே போக, ஓகே ஓகே, பொறுமையாக உட்காந்து லிஸ்ட்டு போடு. என்னென்ன பண்ண வேண்டும் என்று அதன்படி எல்லாவற்றையும் இன்று வாங்கி செட் பண்ண வேண்டும் என்று நம்ம மேனேஜரை அழைத்து சொன்னால் போதும், அவர் பார்த்துப்பாருடா என்று சொன்னவளை வினோதமாக பார்த்தாள் மான்விழி.
என் டேஸ்ட்டுக்கு பிடித்த மாதிரி நான் தானே போய் பார்த்து வாங்கணும். ஆன்லைன் பொருட்களை பார்த்தாலுமே நேரில் சென்று கலர் பார்த்து வாங்குவது போல வருமா? அதனால தான் நாமளே போகலாம் என்றேன். சரி வா போகலாம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது ஊர்லேருந்து எல்லாருமே வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வேலையை முடித்து கொள்ளலாம் என்று அருண்மொழி சொல்ல பின்னர் இருவருமே வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினார்கள். மானு, உங்கள் அம்மா கிட்டேயும் ஹோட்டல் போனதும் சொல்லிடலாம். மாமாவும் அக்காவும் அவங்க வரும்போது பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஐடியா உனக்கு ஓகேவா, இல்லை நீ ஏதாவது யோசனை வச்சிருந்தாலும் சொல்லு என்று கேட்ட கணவனை கண்கள் கலங்க பார்த்தாள் மான்விழி. அவள் கண்ணீரை கண்டு ஏண்டா என்று கேட்டான் அருண்மொழி. இல்லை, நீங்கள் ரொம்பவும் நல்லவர், என் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து கருத்து கேட்குறீங்களே. இப்படி எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று சொல்லி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் மான்விழி. அப்போ சரி, உன்னையே என்கிட்ட கொடுத்து வச்சுட்டு எனக்கு எப்போ எப்படி தேவையோ அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேனா, சரியா என்று சொன்னவனின் கண்ணத்தை பிடித்து திருகி கொண்டே சொன்னாள் மான்விழி. எங்கே சுற்றினாலும் அங்கேயே வந்து நிற்குது இந்த பக்கி பக்கி. மானு கண்ணம்மா, சீக்கிரம் எழுந்து ரெடியாகிடா, அக்கா ஃபோன் பண்ணிட்டா, கிளம்பிட்டாங்களாம் எல்லாரும், எந்திரிடா என்று அவள் கன்னத்தில் சுருண்டு கிடந்த கேசச்சுருளை ஒதுக்கியபடியே சொல்லிக்கொண்டே குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட, சு தூரப்போடா, ராத்திரியும் தூங்க விட மாட்டேங்கின்ற, பகல்லையும் விட மாட்டேன்னா எப்படிடா என்று சினிங்கினாள். இல்லடா குட்டிமா, இன்னைக்கு பூராவும் உனக்கு ரெஸ்ட்டு தான், சும்மா முத்தம் மட்டும் கொடுத்தா போதும், சரியா? இப்பொழுது எந்திரி கிளம்பணும், போடா பண்ணி என்று திட்டிக்கொண்டே எழுந்து கட்டிலில் கிடந்த தலையணை ஒன்றை எடுத்து அவன் முகத்தில் விருட்டென்று விட்டறிந்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று கோபமாக கதவை சாத்தினாள் மான்விழி. குளித்து முடித்துவிட்டு பெரிய டவலை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு வெளியே வந்தவள் அருண்மொழியை பார்த்து கண்களால் அழைப்பு விடுக்க அவனோ சொல்லிக்கொண்டு அருகில் வந்தான். அருகில் வந்தவனின் மார்பில் சாய்ந்து கொண்டு, சாரிடா, ரொம்ப டயர்டாக இருந்ததால தான் அப்படி உன்கிட்ட கோபப்பட்டு பேசிட்டேன் என்று அவளின் சிறு தவறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்க, லட்டு விடுடா, நீ என்ன செல்லம்மா கொஞ்சியது போலத்தானே தோன்றியது எனக்கும் என்று சொல்லி அவனும் அவளை அணைத்தபடியே அவளின் நெற்றியில் முத்தம் பதித்தான். 60 வயதுக்குண்டான தாம்பத்தியத்தின் பக்குவமும் புரிதலும் 6 நாட்களின் தாம்பத்திய புரிதலிலேயே இவர்களுக்கு வந்திருந்தது. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஒன்றும் பெரிதான விஷயம் இல்லைதான். ஆனால் அவர்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதும் அவர்களின் மன்னிப்பை புறம் தள்ளி நம் இருவருக்கும் இடையே அது தேவையே இல்லாத ஒன்று என்று சொல்லி விளக்குவதும் கூட என்ன ஒரு அழகான தாம்பத்தியம். இருவரும் ரெடியாகி கீழே இறங்கி வந்து ஹோட்டல் ரிசப்ஷன் ஏரியாவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து தன் குடும்பத்தாரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். 10 நிமிட காத்திருப்புக்கு பின் அருண்மொழியின் குடும்பமும் மான்விழியின் அம்மா அம்பிகாவும் வந்து சேர்ந்தார்கள். அனைவரும் அன்று ஒரு நாள் மட்டும் தங்குவதற்கு என்று அதே ஹோட்டலிலேயே ரூம் புக் பண்ணியிருந்தான் அருண்மொழி. பேராண்டி, அம்மாமானு எப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட தாத்தாவை பாசத்தோடு கட்டி கொண்ட அருண்மொழி. தேவி பிரியாவின் கைகளில் இருந்த நந்து மான்விழியை பார்த்ததும் துள்ளிக்கொண்டு அவளிடம் தாவி விட்டான். ஆசையோடு அவனை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சினாள் மான்விழி. அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு ஹோட்டலின் கீழே இருந்த ரெஸ்டாரண்ட்டிலேயே காலை உணவை முடித்து கொண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பினார்கள். அப்பார்ட்மெண்ட்டை அனைவருமே பிடித்து போனது தான். ஏண்டா பேரண்டி, உன்னோட செட்டப் எல்லாமே பார்த்தா இப்போதைக்கு நீ சேலம் பக்கம் வர மாதிரியே தெரியலையே என்று தாத்தா கேட்க, அப்படி இல்லை தாத்தா, இங்கே புது கடை இல்லையா, கொஞ்ச நாள் கூட இருந்து பார்த்துட்டு வந்துடுறோமே என்று சொன்ன அருண்மொழியின் முதுகை வாச்சல்யத்துடன் தடவி கொடுத்தார் தாத்தா. அன்று இரவு வாஸ்து பூஜை நடத்திவிட்டு அடுத்த நாள் விடியற்காலையில் கணபதி ஹோமம் செய்து முடித்தார்கள். பாலை காய்ச்சி அதில் சர்க்கரையை கலந்து ஆத்தி அனைவருக்கும் கொடுத்தாள் மான்விழி. பின்னர் ஜானகியோடு சேர்ந்து தேவி பிரியாவும் காலை உணவு தயாரிப்பில் ஈடுபட மான்விழி நந்துவை தூக்கி கொண்டு போய் தங்களது படுக்கையறை பால்கனியில் இருந்த கூடை ஊஞ்சலில் உட்கார்த்தி வைத்து விளையாட்டு காட்டி கொண்டிருந்தாள். கடை திறப்பு வேலையை எப்பொழுது வைக்கலாம் என்று ஏதாவது ஐடியா இருக்காப்பா என்று அருண்மொழியை பார்த்து கேட்டார் வெங்கடேசன். இன்னும் 2 மாதம் கழித்து வர்ற அச்சய திருதியை அன்னைக்கு இந்த கடையை திறக்கலான்னு நம்ம மானூர் ஐடியா சொன்னாப்பா, அது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து அந்த நாளிலேயே கடையே திறந்துடலாம் என்று கேட்டான் அருண்மொழி. என் மருமக சொன்னால் அது சரியாகத்தானே இருக்கும், அந்த நாளிலேயே கடையை திறந்துடலாம்ப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பா என்று. இதையெல்லாம் என்கிட்ட எதுக்குடா சொல்கிற, நீங்கள் எல்லாமே பார்த்து என்ன செஞ்சாலுமே அதில் எனக்கு சம்மதம் தானே, ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்று தாத்தாவும் முடித்து விட்டார். சனி ஞாயிறு 2 நாட்களும் குடும்பத்தார் அனைவருமே பெங்களூரில் தங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திங்கள் அன்று காலை கிளம்பி சேலம் வந்து சேர்ந்தார்கள். பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்டில் அருண்மொழி மான்விழியின் குடித்தனம் இனிமையாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடந்தது.
கடை திறப்பு நாளும் வந்தது. கடை திறப்பதற்கு முதல் நாளே வீட்டினர் அனைவருமே வந்து சேர்ந்து விட்டார்கள். அட்சய திருதியை அன்று காலை 10 மணிக்கு மேல் கடை திறக்க நல்ல நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திற்குள் கடைக்கு சென்று விட வேண்டும் என்று எல்லாருமே ரெடியாகி கொண்டிருந்தார்கள். அருண்மொழி காலை 7 மணிக்கெல்லாம் கடைக்கு சென்று விட்டான். மேற்பார்வையிட சிறப்பு விருந்தினராக நடிகர் அரவிந்த் சாமியை அழைத்திருந்தார்கள். அவரை காலையில் 8 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு சென்று பிக்கப் பண்ணி கொண்டு கடைக்கு அருகில் இருந்த ஹோட்டல் அறையில் தங்க வைத்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார் அருண்மொழி. வீட்டினர் அனைவருமே கிளம்பி ரெடியாக இருந்தார்கள். மான்விழி மட்டும் சோர்ந்த முகத்துடன் ஆரஞ்சு வர்ண மெல்லிய பிரிண்டட் சேலையில் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். கடைசி 2 படிகள் இருக்கும் பொழுது தலை சுத்துவது போல இருக்கவும் தடுமாறி கீழே விழப்போனவளை அப்பொழுதுதான் வீட்டின் உள்ளே நுழைந்த அருண்மொழி பார்த்துவிட்டு மானு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து தாங்கி கொண்டான். அந்த காட்சியை பார்த்த அனைவருமே பதறிப்போய் ஓடி வந்து விட்டார்கள். மயக்கத்தில் இருந்தவளை கையில் ஏந்தி கொண்டு வந்து சோஃபாவில் படுக்க வைத்தான். தேவி சமையல் அறைக்கு சென்று ஜக்கில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அதை வாங்கி கைகள் பதற மான்விழியின் முகத்தில் தெளித்தான் அருண்மொழி. மானு கண்ணம்மா இங்கே பாருடா, உனக்கு என்ன பண்ணுதுடா என்று அவளின் கன்னத்தை தட்டி மயக்கம் தெளிவிக்க முயன்றான். மெல்ல மயக்கம் தெளிந்து எழுந்த மான்விழியின் முகத்தில் இருந்த ஈரத்தை ஒரு துண்டால் துடைத்து விட்டாள் தேவி. ஜானகி அருகில் அமர்ந்து அவள் தலையை தான் நெஞ்சில் சாய்த்து கொண்டு மானுமா என்ன ஆச்சுடா, திடீர்னு ஏன் மயக்கம் வந்தது, உனக்கு நாள் ஏதாவது தள்ளி போயிருக்காடா என்று அன்போடு அவள் கன்னத்தை வருடியபடியே கேட்க சட்டென்று அருண்மொழிக்கு புரிந்தது அந்த மாதம் அவள் தள்ளி படுக்கவில்லை என்று. புரிந்ததும் ஒரு பரவசத்தோடு அவளை பார்க்க அதே நேரத்தில் அவளும் கண்களில் மகிழ்ச்சி பொங்க அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். விஷயத்தை புரிந்து கொண்ட ஜானகியும் உடனே அருண்மொழியை காரை எடுக்க சொல்லி பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அப்பொழுது அங்கே இருந்த டியூட்டி டாக்டரிடம் காண்பிக்க அவரும் உடனே எல்லா சோதனைகளும் செய்து பார்த்து மான்விழி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை அறிவித்தார். குடும்பமே மகிழ்ச்சி கடலில் திளைத்தது. அருண்மொழிக்கு வானில் பறக்கும் உணர்வு. மான்விழியை அப்படியே தூக்கி தட்டாமலை சுற்றினான். டே அருண், இந்த சமயத்தில் இப்படியெல்லாம் தூக்கி சுத்தக்கூடாதுடா, அவளுக்கு திரும்பவும் மயக்கம் வந்துடப் போகுது என்று ஜானகி திட்ட சரி சரி என்று சிரித்து கொண்டே சொன்ன அருண்மொழி மான்விழியை மெதுவாக இறக்கிவிட்டான். பின்னர் அனைவருமே சென்று கடை திறப்பு விழாவை நல்லபடியாக முடித்துவிட்டு வந்திருந்த சீப் கெஸ்டை வழி அனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பினார்கள். வீடு வந்ததும் தாத்தா எல்லாருமே ஊருக்கு கிளம்ப வேண்டும், இங்கே இனிமேல் தனியாக மான்விழியை விட முடியாது, கடை வேலையை முடிந்ததும் நீ மேனேஜர் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கிளம்பு எங்கக்கூட என்று கட்டளையிட்டார். அதை அனைவருமே ஆமோதித்து அருண்மொழியை வற்புறுத்து அவனும் வேறு வழியின்றி கிளம்பிவிட்டான். அனைவருமே சேலம் வந்து சேர்ந்தார்கள். விஷயம் கேள்விப்பட்டு அம்பிகாவும் ஓடி வந்து மகளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாள். வாணிமகள் கல்யாண மண்டபம் முழு அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருக்க தாத்தா நடேசன் அன்று போலவே இன்றும் சமையல்கார வேலுவை விரட்டி கொண்டிருந்தார். அருண்மொழிக்கும் மான்விழிக்கும் திருமணம் நடந்த அதே மண்டபத்தில்தான் மான்விழியின் வளைகாப்பும் விமரிசையாக நடந்தது. 10 மாதம் சுமந்து ஒரு அழகான பெண் குழந்தையையும் பெற்று எடுத்து விட்டாள் மான்விழி. கண்மூடி களைத்து போய் படுத்திருந்தவளின் அருகில் அமர்ந்து அவள் முகத்தை தடவி நெற்றியில் முத்தம் பதித்தான் அருண்மொழி. கஷ்டப்பட்டு கண் விழித்து பார்த்தாள் மான்விழி. தேங்க்ஸ்டா மானு, லட்டு குட்டி, உன்ன மாதிரியே நீ எனக்கு ஒரு லட்டு குட்டியை பெற்று கொடுத்துருக்கிற என்று சொன்ன அருண்மொழியை பார்த்து புன்னகைத்தாள். அருண்மொழி பட்டு போன்ற தன் குழந்தையை கைகளில் வைத்து கொண்டு யாரிடமும் கொடுக்காமல் கொஞ்சிக் கொண்டிருந்தான். டே மாப்ள, எங்கள் நந்து குட்டிக்கு பொண்ணு ரெடிப்பா, இனிமே எங்களுக்கு பெண் தேடும் வேலை மிச்சம். என்ன தேவி, நான் சொல்கிறது சரிதானே என்று கேட்டான் கார்த்திகேயன். என் மருமகள் என்னோட தம்பி பொண்ணுதான், அவளை விட்டு வேற பார்க்க நானும் தான் விடுவேனா என்று சொன்னாள் தேவியும். குழந்தையே ஜானகியின் கைகளில் கொடுத்துவிட்டு அதானே என் பொண்ணை தவிர வேறு ஒரு பொண்ணை பார்க்க நானும் தான் விட்டுடுவேனா என்று அவன் பங்கிற்கு அருண்மொழியும் சொல்ல அங்கே சந்தோஷ ஆர்ப்பரிப்பு அலையலையாக எழுந்தது. அவர்களின் பேச்சுகளையும் சிரிப்புகளையும் சோர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு மென்மையாக புன்னகைத்தாள் மான்விழி. மான்விழிக்கு நார்மல் டெலிவரி தான் என்பதால் அடுத்த நாளே வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள். பால் கொடுக்கும் நேரம் மட்டுமே மான்விழியின் கைக்கு தான்யா வருவாள். ஆம், குழந்தைக்கு பெயர் வைக்கும் வைபவமும் இனிதே நடந்தேறியது. தான்யலட்சுமி என்று பெயர் வைத்திருந்தார்கள். வீட்டில் அனைவருமே செல்லமாக கூப்பிடுவது தானு தான்யா என்றுதான். அருண்மொழிக்கு மட்டும் எப்பொழுதுமே மானுவின் மகள் தானு தான். அவளும் மகளும் மனைவியும் அருண்மொழிக்கு எப்பொழுதுமே 2 கண்கள் போல. இந்த ஜென்மத்தில் தனது வாழ்நாளில் திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இருந்தவன் இப்பொழுது தனது வாழ்க்கையில் முக்கிய அம்சங்களே தனது மனைவியும் மகளும் தான் என்று மாறிப்போனான்.
இல்வாழ்க்கை அருண்மொழிக்கு தேனாராக தித்தித்தது. அவன் வாழ்வில் தேனாரும் பாலாரும் ஒன்றாக சேர்ந்து ஓடி திக்கு முக்காட வைத்தது அவனை. திருமண வாழ்வு அனைவருக்குமே இப்படி தித்திக்கும் என்றால் யார்தான் அதை மறுப்பார்கள்? அன்புள்ள மன்னவனே, நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரமணி தமிழ்.